வெயிலின் தாக்கத்தை தணித்து நிழலின் குளிலை தென்றலாக்கி கொண்டிருக்கும் இம்மாலை வேளை, இவை அனைத்தும் ஒன்று சேர அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சபாஷோ 2023 எம் சேவியர் இல்ல 86ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள தங்கள் அத்துணை பேரையும் வருக வருகவென மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவணக்க பாடல். ஆச்சரியத்துடன் பிறக்கும் ஒவ்வொரு வீடியோலும் நம் வாழ்வில் கிடைத்த ஒரு பரிசு. சூரியன் மலர்வதும் மறைவதும் ஒரு பெரிய சவால். அதனால் ஒரு நாளின் முதல் பலனை இறைவனுக்கு கொடுப்பது மிகவும் மதிப்புமிக்க வழிகளில் ஒன்றாகும். நமக்கு துவக்கமும் முடிவுமாக நம்மை அரவணைக்கும் இறைவனுக்கு இசை வழியாக வணக்கத்தை சொல்ல நம் விடுதி பாடகர் குழுவினரை அன்போடு அழைக்கிறேன். அந்தம் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ எந்த இனம் என்ன குலம் என்று யாமறியோ தந்தா, பிள்ளைகளாகி நின்றோ இங்கு வாரும் வல்லமையோடு வரங்களை தாரும் எங்கள் பூமி முழுமை காணும் மனிதம் உயர்வு பெறும் எங்களுக்கு தீமை செய்தோர்களை மன்னிக்கும் மரம் வளர்த்தோ அனுதின உணவை எங்களுக்கு என்றும் உறுதி செய்தருளும் வறுமை நீங்க செய்யும் இங்கு வாரும் வல்லமையோடு புதுமை காணும் மனிதம் உயர்வு பெறும் உன்னதத்தில் மகிமை ஆழ்வது போல் இங்கும் எங்குமே எங்கிலும் உம்மரசே இறைவாயு உலகில் இறைவணக்க பாடல் பாடிய
நம் இல்ல பாடகர் குழுவினருக்கு நன்றி. குத்துவிளக்கு ஏற்றுதல், ஒளி, அறிவு, இசை, கலை, ஞானம் மற்றும் இயற்கையின் அடையாளம், மடமை என்னும் இருளை அகற்றும் குத்துவிளக்கு ஏற்றுதல் நம் தமிழரின் சாலச்சிறந்த பண்பாடுகளில் ஒன்று. அதற்கிணங்க குத்துவிளக்கினை ஏற்றி இம்மாலை நிகழ்ச்சிகளை ஒளிர்விக்க மேடையில் உள்ள சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதல் திரியை ஏற்ற நம் கல்லூரியின் அதிபர் தந்தை ஹென்றி ஜெரோம் சேசபை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இரண்டாம் திரியை ஏற்ற கல்லூரியின் செயலர் தந்தை புஷ்பராஜ் சேசபை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மூன்றாம் திரியை ஏற்ற நம் கல்லூரியின் முதல்வர் தந்தை பரியதா சேசபை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நான்காம் திரியை ஏற்ற இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு கான்ஸ்டாண்டின் ரவீந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐந்தாம் திரியை ஏற்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுவைக்கு அன்புரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆறாம் திரியை ஏற்ற நம் இல்ல இயக்குனர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஏழாம் திரியை ஏற்ற நம்முள் ஒருவர் மாணவர் அருண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். விளக்கினை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்த விருந்தினர்களுக்கு நன்றி. இளையே மலையை வரவேற்பது போல் நம் மத்தியில் வருகை புரிந்த நம் விழாவில் பங்கெடுக்க ஆர்வமாய் வந்துள்ள அறிஞர் பெருமக்களை அன்போடு வரவேற்பதில் எம் சேவியர் இல்லம் அகமகிழ்கிறது. திங்களின் ஒளியில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்க வருகிறார் எம் இல்லத்தின் துணை இயக்குனர் அருட் சகோதரர் பிரசாந்த் சேசபை அவர்கள். ஞாயிறு தன் கதிர்களை மறைத்துக் கொள்ள திங்கள் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் துய சவேரியார் இல்லத்தின் 86வது ஆண்டு விழாவை கொண்டாட வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாம் ஆதியும் அந்தமும் ஆன ஆண்டவனை வணங்கி என் வரவேற்புரையை துவங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலமரமாய் அழகு கோவிலாய் கல்வி எனும் மூன்றாம் கண்ணை இத்தரணிவாள் மக்கள் கண்டிட உழைத்திடும் துய சவேரியார் கல்வியல் நிறுவனத்தின் தலைவர் எளிமையின் அடையாளம் இனிமையான சொற்களின் உருவமாம் கலைமனைகளின் அதிபர் அருட்தந்தை முனைவர் ஹென்றி ஜெரோம் சேசா அவர்களை வருக வருக என இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு பொன்துயல் அணிவிக்க எம் இல்லத்தின் தலைவர் லாரன்ஸ் சேசா அவர்களையும் நினைவு பரிசு வழங்க துணை இயக்குனர் மோனிக் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். ப்ரோ கொஞ்சம் தள்ளி வைங்க. தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். தடைகளை உடைக்கும் இமயமாம் தன் ஆளுமையாலும் அனுபவத்தாலும் துய சவேரியார் கல்லூரி வளர்ந்திட உழைத்திடும் எம் கல்லூரியின் செயலாளர் தந்தை அருட்தந்தை முனைவர் புஷ்பராஜ் சேசா அவர்களை வருக வருக என இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு லாரன்ஸ் அவர்கள் பொன்துயில் அணிவிக்க துணை இயக்குனர் கரோ சேவியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.
கலைக்கோவிலின் கனகமணி சுடராக, மாணவர்களின் மகரந்த விடியலாக, இருளை விளக்குகின்ற எழுச்சி சூரியனாக, எங்கள் உள்ள கிழக்கில் உலா வருகின்ற நூற்றாண்டு காணும் எம் கல்லூரியின் நூற்றாண்டு விழா நாயகன் அருள் திரு முனைவர் மரியதாஸ் சேசா எம் கல்லூரியின் முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இயக்குனர் தந்தை அவர்கள் பொன்துயில் அணிவிக்க துணை இயக்குனர் பாலா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அறியாமை எனும் இருக்க அறிவு தீபம் ஏற்றும் ஆசிரியராய், பார்போற்று மேதைகளை உருவாக்கும் பகலவனாய், எழுதுகோள் கொண்டு புது சமுதாயம் படைக்கும் ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியராய், சமத்துவ சமுதாயம் படைக்க இளமை குன்றா துடிப்பை தன்னகத்தை கொண்ட எம் இல்லத்தின் முன்னாள் மாணவரும் இந்நாள் விழா தலைவருமான திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். தந்தை ஹென்றி ஜெரோம் அவர்கள் பொன்துயில் அணிவிக்க செயலாளர் தந்தை அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். கண் காணாத தெய்வம் கண் கண்ட தெய்வம் மருத்துவர், பிணிபல போக்கி மனநலம் உத்தமர், கல்லூரி முதலே மாணவர் தலைவராய் பலம் வந்தவர், இன்ப தமிழ் என் உயிருக்கு நிகர் என தமிழ் அன்னையின் பால் அளவற்ற அன்பு கொண்ட எம் இல்லத்தின் முன்னாள் மாணவரும் இந்நாள் சிறப்பு விருந்தினருமான பாசமிகு மருத்துவர் சுவக்கின் அம்புரோஸ் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்ய அதிபர் தந்தை அவர்களை அழைக்கிறேன். முதல்வர் தந்தை அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தூய சவேரியார் குழுமத்தின் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் ஆகிய அனைவரையும் சேவியர் இல்ல இயக்குனர் மற்றும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தம் மக்களின் வளர்ச்சியே தன் வளர்ச்சி என போற்றும் பெற்றோராகிய உங்கள் ஒவ்வொருவரையும், மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள எம் மாணவர்கள் நண்பர்களையும் உடன் பிறந்தோரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இறுதியாக இவ்விடுதி எனும் சோலையை புன்னகை எனும் பூக்களால் அலங்கரிக்கும் மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவே விழாவை சிறப்பாக அமைத்து தர வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய துணை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. கடந்தவற்றை திரும்பி பார்க்கும் போது அவற்றின் மூலம் நாம் கற்ற பாடங்கள் நம் வளர்ச்சி பாதையை பிரதிபலிப்பதோடு இன்பத்தையும் வலியையும் ஒரு சேர கொடுக்கும். எம் சேவியர் இல்லத்தின் இவ்வாண்டு நிகழ்வுகள் எம்மை பக்குவமாக்கி பண்படுத்தியுள்ளன என்பதை ஆழமாக உணர்ந்து கடந்த ஆண்டு நிகழ்ச்சிகளை அசை போடும் நேரம் இது. இவ்வாண்டு நிகழ்வுகளை அறிக்கையாக தொகுத்து காணொலி காட்சியாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இல்ல துணை இயக்குனர் அருள் சகோதரர் தோனிக் மற்றும் மாணவர் பென்னி. மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் கீழே முதல் வரிசையில் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
St. Xavier's Hostel Annual Report 2022 started in the year 1936 with the objective to house students who come from faraway places to study at St. Xavier's College, Palenkote. Having completed a successful journey of 85 years, XABASHO set its foot into the 86th academic year on 18th July 2022 with the arrival of 301 students, of whom are 77 first years, 77 second years, 91 third year UG students and 56 PG students housed at Nehru, Gandhi, Loyola and Xavier Oaks respectively. Under the leadership of Reverend Father Lawrence Benedict S.J., Director, and the collaborative support of Scholastic Prashant, Assistant Director Xavier Block, Scholastic Donik, Assistant Director Loyola Block, Mr. Bala Gangadharan, Assistant Director Nehru Block, and Mr. Carol Xavier, Assistant Assistant Director Gandhi Block, the XABASHO family commenced the new academic year with new dreams and hopes, with the COVID being amidst repercussions subsiding slowly. Blessing of the renovated blocks. All the blocks and the dining hall at XABASHO were given a new look this year by laying tiles to the tune of rupees 25 lakhs. In addition, all the ground floor rooms of Nehru Block, Gandhi Block and Loyola Block were refurnished and well painted to ensure good living conditions for the boys. In the presence of the Jesuits of St. Xavier's community, Father Rector, Father Treasurer and others blessed the renovated blocks and the well-illuminated dining hall on 19th July 2022. To conserve energy consumption, this year we have replaced the power mongering lights with LED lights all around the campus. Beef of surveillance, this year we have also installed 18 new CCTV cameras. Freshest Day at XABASHO is accustomed to welcome the new arrivals to the XABASHO family. Wangarasa Idanamma XABASHO was the welcoming sentiments reverberated by our senior students to welcome the juniors. The bonding buddies started then on the freshest day continues to deepen and blossom in the bosom of XABASHO. Followed by this was the Mass of the Holy Spirit celebrated by Father Leolin S.J., the campus minister, on 4th August 2022, who invoked the Spirit of God on all of us as we officially commenced this academic year. Professional English course. A professional English course was organized from 12th August 2022 for the 60 first-year students of Xavier Hostel. Scholastic Prashant, Assistant Director Xavier Block, designed and executed the 60-hour course. This course aimed at helping the freshers enhance their English language skills in reading, writing, speaking, and listening. The classes were held from 8:30 to 9:30 p.m. at Mother Teresa Auditorium. An interactive method of teaching was employed and tests were conducted to review the performance of the students. XABASHO places a sincere thanks and appreciation to Scholastic Johnson Maria Francis S.J., Scholastic Prashant and Scholastic Donik for being the resource persons in imparting the language skills to the students for all 60 hours. Taught by transgenders. To instill social consciousness among our students, an awareness talk on the theme Perspectives of Society on Transgender Community was organized on 20th September 2022. Three transgenders from Narasimhapuram came as resource persons to share with the students their personal experiences and the struggles they go through as transgenders.
The sharing by the transgenders evoked and stirred the souls of the youngsters, leading to a profound transformation in the way they perceive and understand the much maligned transgender community. The empathizing students of St. Xavier's Hostel raised many questions and sought clarifications on some of the myths. They also developed an intense need to respect and recognize transgenders as normal human beings. Career Guidance Talk. A talk on motivation from career guidance was organized for the XABASHO students on 6th October 2022. Mr. Anbuwanan, educationalist, was the resource person to animate and orient the students. The session was interactive with a lot of inputs and fun-filled activities which helped the students to ponder over their long-term goals. The resource person highlighted the various avenues and opportunities that are available for jobs, competitive exams, and for higher studies. The students felt benefited from the course, which was visible through their healthy interactions and spontaneous appreciation. Deepavali celebration. The celebration of the Festival of Lights was a remarkable event at XABASHO. Professor Dr. R. Anthony Raj, the special invitee of the day, enlightened the minds of the students with his Deepavali message and encouraged all to know the real meaning of Deepavali. The XABASHO was well lit with the light splashes of crackers and fireworks. Laughter, joy, special dinner, and DJ nights echoed the light of Deepavali celebrations. Trip competition. The Christmas celebration at XABASHO commenced with an inter-block trip competition. The students of their respective blocks were encouraged to recreate the birth of Jesus through Christmas trips. The enticing creativity, engaging hard work, and enlivening presentation was a praiseworthy initiative where students from different faiths took an active part in the entire event. Reverend Father Vijay S.J. and Father Stephen Afiko S.J. were the judges to evaluate the groups. Christmas celebration. The celebration of Nativity at XABASHO was very colorful this year. Each block of the hostel was well lit with stars and lights reflecting the coming of Jesus. The day of celebration was marked with many cultural displays such as dance and singing. Reverend Father Francis Thamburaj gave his Christmas message while Father Rector blessed the gathering and declared the prize winners of the trip competition. He also placed his special appreciation on the students who volunteered to donate money for the Share and Care initiative of XABASHO. The merry-filled hearts of XABASHO gave a foretaste of heavenly joy at the birth of Christ. Pongal celebration. Thai Pongal celebration at XABASHO is a another display of XABASHO spirit. XABASHO had its traditional appearance with the stage and campus decorated with coconut leaves and sugarcane. Pongal preparation was an important part of the celebration, and shouting Pongal or Pongal added meaning to the day. Dr. Francis Xavier, Vice Principal, St. Xavier's College, was the chief guest to communicate to the students the significance of Tamil culture and the importance of Pongal in the lives of Tamils. Reverend Father Paul Mike, the guest of honor, ignited the young minds on the need for upholding the values enshrined in Tamil culture. Folk dance performances and Pongal games doubled our enthusiasm. Blanket and food distribution. To reach out to the destitutes and abandoned humanity in and around Palayamkottai town, a group called XABASHO Share and Care was initiated this year. Students volunteered to donate as well as collect money from their friends for this noble cause of providing blankets to poor apartment dwellers. A sum of Rs 40,000 was collected, and a batch of 30 students went around the nook and corner of the town and covered the poor with blankets of love and care. They also provided them with food packets. The motto of Jesuit education, to create men and women for others,
which was very much visible in this humane act of Xavier Hostel students visiting orphanage. Another noble initiative of the XABASHO Sharon Care team this year was to visit an orphanage of children infected and affected by AIDS. The XABASHO team brought new clothes for the 35 inmates at Iridaya Jodi Ashram and shared with the children the joy of Christmas. A great salute to the entire Share and Care team for thinking and embracing the most advantageous and neglected children. The XABASHO Enviro Club. The XABASHO Enviro Club was formed with the aim of promoting environmental awareness among students and taking action to protect the environment. We organized a tree planting activity where students were encouraged to plant trees. This year, we planted 60 coconut saplings, 250 banana plants, and cultivated chili and turmeric plants. This club organized a cleanup drive in the hostel premises and its surroundings to raise awareness about the importance of keeping the environment clean and green. The Enviro Club cleaned the entire stretch of the wayside of the hostel and removed the bushes and collected the trash. Through these clubs, the students became aware of environmental issues such as climate change, pollution, waste reduction, etc. XABASHO Inigo Boys. We also have regular spiritual activities like praying the rosary in the hostel chapel every day, and Holy Mass is celebrated to help the students grow in spirituality and to connect with their inner selves and higher power. Jesuit educational support. Providing financial assistance is one great significance of our Xavier Hostel. In order to ease the financial burden of well-performing students, Jesuit educational support, JES scholarship, is provided for the really deserving students to pay their college and hostel fees. This year, a total of 95 XABASHO students received JES scholarship. XABASHO Blitz 23 events. The hostel's annual day celebrations, XABASHO Blitz 23, is a time to celebrate and cherish the various talents of our students. Several arts, literary, sports, and cultural competitions were scheduled and conducted throughout the year. Our students were shuffled into four teams, namely Mighty Titans, Valorous Alpha, Alpha Mavericks, and Hakuna Matata, and competitions were conducted between the groups to cultivate and grow in their talents. Some of the events included English and Tamil essay writing, elocution in English and Tamil, dance, adzap, damsha arts, and solo and group singing. Games such as basketball, volleyball, cricket, badminton, and football were also conducted. This kept the spirit alive and fostered friendship among the students. Conclusion. Xavier Hostel, the abode of happiness and cordiality, is committed to providing quality accommodation and services to its students, creating a positive living experience that contributes to their academic and personal growth. We are constantly working to improve our services and facilities to ensure that our students have a safe, decent, and comfortable living environment. We wholeheartedly thank the Jesuit management of St. Xavier's College, Palayankote, for giving utmost care to the students and their overall growth. We also place our sincere gratitude to our students for their continued support and constructive suggestions. It has been a fruitful year imbued with a sense of purpose, passion, and progress. Let the journey of bonding buddies go on and on. To all that has been, thanks.
To all that shall be, yes. ஆண்டறிக்கையை தொகுத்து வழங்கிய அருள் சகோதரர் அவர்களுக்கும் காணொளியை தயாரித்த மாணவர்களுக்கும் நன்றிகள். என்ன விமல் பாஸ்டர்டேன்னு சொன்னீங்க, ஒரு கொண்டாட்டமே இல்லையே. நீங்க எல்லாம் கேக்குறது எனக்கு புரியுது. சாகோ பாய்ஸ் என்ன நினைச்சீங்க, நம்ம செஞ்சேவியர்ஸ் காலேஜ்லயே சாகோ தாங்க பாட்டு டான்ஸ்னு பட்டையை கலப்புறதுல ஸ்பெஷலிஸ்ட். அன்பு நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இன்னிசை விருந்து இதோ உங்களுக்காக. நம்மை இசைமலையில் அணை வைப்பதற்காக நம் விடுதியின் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல், சின்ன குயில் சித்ரா அவர்கள் களமிறங்குகிறார்கள். ஒரு பலத்த கைதட்டலுடன் அவர்களை வரவேற்போமா. சிறிது தொழில்நுட்ப காரணமாக அவர்கள் வரவில்லை. நமது சேவியர் விடுதியின் விழாவை முன்னிட்டு நம் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் குழுக்களாக நடத்தப்பட்டன. போட்டிகளில் ஆர்வத்தோடு பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நேரம் இது. பரிசுகளை அறிவிக்க துணை இயக்குனர் பிரசாந்த் அவர்களையும், பரிசுகளை வழங்கிட சிறப்பு விருந்தினர் திரு கான்ஸ்டாண்டின் ரவீந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். Good evening, one and all present here. It is my pleasure to introduce our academic achievers from our hostel for this academic year. These individuals have demonstrated an outstanding commitment to their studies and have achieved exceptional academic results. Please join me in congratulating our academic achievers. Arun Kumar of 2nd MA Tamil, Vishal Jayasiraja of 1st BSc Computer Science, Anthony Renit of 3rd BSc Physics, Rajesh of 3rd BSc Zoology, Aden of 3rd BSc Zoology, Bruno Anthony Raj of 3rd BSc Maths, Gandhi of 3rd BCom, Arokya Abhishek of 3rd BA English, Mukesh Kumar of 3rd BA English, John Linson of 1st BCom Corporate, Jyotish Krishnan of 1st BCom Corporate, Sivamani S of 3rd BCom Corporate, Valentine of 3rd BBA, Varadarajan of 2nd BSc Maths, Sai Sanjay of 3rd BSc Maths, Jay Kumar P of 1st BSc Physics, Vasanth Kumar of 3rd BSc Physics, Janish of 1st MCA, Josiah Samuel of 2nd MBA, Livin Subansar of 2nd MSc Computer Science, George Nelson of 2nd MSc Chemistry, Venkatesh of 2nd MA English, 2nd BCom Corporate Jay Singh, Anthony Rinitas of 1st BSc Computer Science. Oh,
जा
கரையில் ஊடித்தாய், ஒரு சிரிப்பு இதயப்பட்டாய். வெண்ணிலவை கரையில் ஊடித்தாய், ஒரு சிரிப்பு இதயப்பட்டாய். நீ எனது கனவில் வரவே உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன். ஒரு சிரிப்பு இதயம் பாதித்தால் நீ எனது தரையில் வரவே மெது மெதுவா விரி விரிவா வெளியறிவா. எனக்கானவளே நீதா விட்டவரியா, உடனே என்ன போனா சரியா, இனிமே நானும் உயிரோடு தனியா. ஏ சொல்லவே ஏ ஓவே எங்கேயோ பொறுத்தவரே தமிழே முத்தம்பரணி தம்பர் நட்சத்திரம். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் மனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையும் காற்று. மாடிய தங்க சிலாட்டி ஜோடியில வேறன வேணும் வாழ்க்கையில ஒத்த தல ராவண பச்சை புள்ளையாகல தூக்கிக்க வரியா, பட்டகத்தி வீசின பட்டமுத்தியாக முட்டக்கல் மயக்கண சரியா. எல்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க, இல்லை.
எப்படி இருந்துச்சு பாட்டு? இவ்வளவுதான் கைத்தட்டலா? பத்து பேர் சேர்ந்து கைத்தட்டாலே சவுண்ட் எவ்வளவு வருமே? இல்ல மெய் மறந்துட்டீங்களா? நம்ம செயலத்தந்தை வந்து நான் பாட்டு ஆரம்பிச்சிருந்தே பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப மெய் மறந்து உள்ள முருகே உடல் முருகே வந்து அவ்வளவு ஒரு ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா பாடினாங்க. லாஸ்டா இது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்ப பாத்திருப்பீங்கன்னா, நம்ம லாரன்ஸ் பாதத்து இந்தியாவில பாடினாங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரி? அடுத்ததாக வந்து நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனை இன்வைட் பண்ண போகிறேன். இவர் பேரை சொல்கிறத விட லிபரல் எம்சின்னு சொன்னால் நம்ம ஆசல் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு அவரே சொல்ல சொன்னார். ஸோ வாங்க, ரொமால்டோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கண்ணாடி பார்க்கையில் அங்கே முன்னாடி ஓ மோகந்தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ஓரமா நின்று பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா மானே தேனே பொன் மானேனே என்னாலயே முடியல. சீஃப் கெஸ்ட் அங்க இருந்து வருத்தப்படுறாரு, இது பாய் சாஸ்திரம் தானு கேட்ட மாதிரி. சோ அவரோட வருத்தத்தை தீக்கிற மாதிரி நான் இங்க வந்துட்டேன். சோ என் ஸ்டைல்ல நல்லாத்தையும் வரவேற்றுமா? வரவேற்றுங்க, ஆகுது இல்ல, பேச வரத பேசிட்டு போங்க சீக்கிரம். பல அரசியல் மேடைகளில் பேசி விடியல் ஆட்சியின் தூதுவனாய் அமர்ந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களே, விடியல் ஆட்சி அண்டர்லைன். அடுத்து சிறப்பான தலைமை. காதல் வலையில் சிக்காமல் புன்னகையோடு இப்பவும் மகிழ்ச்சியாய் அமர்ந்திருக்கும் மறு தந்தையர்களே, பொய் 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 பொய். கேமராமேன் செக்ரட்டரி ஃபாதருக்கு க்ளோஸ் வைக்கப்படுறாரு. நமது ஹாஸ்டலை தூய திரு வார்த்தைகளால் அபிஷேகம் செய்யும் நமது லாரன்ஸ் பெனடிக்ட் ஃபாதர் அவர்களே, அழகான வார்த்தைகள். ஹாஸ்டலே அவங்க பேர்ல இருக்க மாதிரி தனப்பட்டாய் சுற்றி திரியும் கரோல் பாலா அவர்களே, அகிம்சை கடைபிடிக்கும் காந்தி பிளாக் மாணவர்களே, லோயாலாவை போல் துறவியாகும் லோயாலா பிளாக் மாணவர்களே, சேவியர் பிளாக் இன்னொரு பேர் இருக்கு சாத்தான் துறவிகள். சோ எல்லாருக்கும் வணக்கம். சோ ரொம்ப நேரமா வந்து காதுல வந்து தேன் பாய்ச்சிட்டாங்க. அடுத்து நமக்கு தேன் பாய்ச்சற மாதிரி நமக்கு ஒரு டான்ஸ் தர வராங்க, அவங்களை கூப்பிடலாமா? கூப்பிடுவோம், டைம் ஆகுது, சாப்பிட போகணும்ல. சோ வி வெல்கம் சச்சின் அண்ட் பாய்ஸ் ஃபார் தி வெஸ்டர்ன் டான்ஸ். Let's go!
மாலு நீங்க நிக்காத வாவா தெரிய உடனே பொய்யால ¡Gracias!
அரங்கமே அதிரும்படியாக ஆடி முடித்த சக ஆஸ்ட்ரோஸ்க்கு நம்ம கைதட்டத்தை கொடுத்துக்கலாமா? தனது பணிகள் அனைத்திலும் மிகவும் நேர்த்தியான முறையில் செயல்படக்கூடியவர். கல்வியில் மட்டுமல்லாது கலை விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்துபவர். நமது தூய சவேரியார் கல்லூரியின் அசைக்க முடியாத தூணாக இருந்து அனைத்து பணிகளையும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி வரும் நம் கல்லூரியின் செயலர் தந்தை அருட்திரு புஷ்பராஜ் சேசுதவை அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். யாரு செட்டிங்கா நாபி அனைவருக்கும் என்னுடைய பணிவான 86வது சாகோ ஹாஸ்டலினுடைய விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹாஸ்டலினுடைய விழாவுக்கு வந்தக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் கான்ஸ்டாண்டின் ரவீந்திரன் அவர்களே. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாக்டர் சுவைக்கின் அம்ப்ரோஸ் அவர்களே, எம் கலைமணிகளின் அதிபர் அருட்தந்தை ஹென்றி ஜெரோம் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் அருட்தந்தை முனைவர் எஸ் மரியதாஸ் அவர்களே, இந்த சேவியர் விடுதியின் இயக்குனர் அருட்தந்தை லாரன்ஸ் பெனடிக்ட் அவர்களே, தூய சவேரியார் கல்வியல் கல்லூரிய செயலர் அருட்தந்தை சிங்கராயர் அவர்களே, சேவியர் ஹாஸ்டலுடைய இல்ல மாணவர்களே, வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களே, இந்த நாளில் அதிகமாக பேசுவதை விட சுருங்க பேசி செல்வதுதான் மேல் என்று நினைக்கின்றேன். என்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அசைக்க முடியாத தூண் அப்படின்னாரு. நான் அவ்வளவு தூரத்துக்கு உருண்டு திரண்டெல்லாம் இல்லை. அதனால இந்த விடுதியில இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் பிரிட்டோ விடுதியில 1968-69 பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி டிகிரி கோர்ஸ் படிக்கின்ற பொழுது எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் கூறிக்கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். விடுதி வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான அனுபவம், அதே வேளையில் அதில் இருக்கக்கூடிய இறுக்கமான அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பக்குவப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக பார்க்கின்றேன். அன்று பிரிட்டோ இல்லத்தினுடைய இயக்குநராக இருந்தவர் அருட்தந்தை லூயிஸ் சேவியர் அவர்கள், அவர்கள் கல்லூரியில் துணை முதல்வராக இருந்தார்கள். நான் ஸ்டடி அவர்ஸுக்கு பாஸ்கெட் பால் கேம் விளையாண்டுட்டு குளிச்சுட்டு ஒரு 3 நிமிடங்கள் பிந்தி வந்தேன். என்னை அவர் தடுத்து நிறுத்தி, நீ இன்றைக்கு விடுதியினுடைய ஸ்டடி நேரத்துக்கு பிந்தி வந்ததுனால 100 தடவை நான் ஸ்டடி அவருக்கு சரியா வருவேன், ஐ வில் பி வெரி பங்க்சுவல் டு த ஸ்டடி அவர்
என்று எனக்கு 100 தடவை எழுதி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இந்த பங்க்சுவாலிட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பினருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக சிறப்புரையாற்றிய நமது செயலர் தந்தை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அடுத்து கொஞ்சம் பேர நன்றி சொல்ல மறந்துட்டேன், கல்லெல்லாம் அங்க தூக்கி வீசினீங்க, மன்னிச்சிருங்க. நேரு பிளாக் வந்து நேருவை சொல்லி முடிச்சுக்கிறேன், சொல்லி முடிச்சேன். நேரு வந்து செல்லமா மாமான்னு சொல்லுவாங்க, நேரு மாமான்னு. அந்த மாதிரி நேரு பிளாக்ல இருக்கிற நமது மாமாக்களுக்கும் வணக்கம். அதுக்கும் கத்துறாங்க பாத்தீங்களா, நேரு இப்ப கத்துங்க பாப்போம். சூப்பரா அப்படிதான் இருக்கணும். சோ முன்னாடி இருக்கவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதானே தெரியாம இங்கிலீஷ்ல பீட்டர் விடுற நமது டோனிக் பிரதர் அவர்களுக்கும் இன்னைக்கு நான் கூட ரொம்ப சிரமப்பட்டேன். எங்களது சேவியர் பிளாக்கின் மூத்த குடி நமது அண்ணன் பிரதர் எதுவும் கோவில பிரதர் மறைகிறாங்க, பிரசாந்த் பிரதர் அவர்களுக்கும் நன்றிகள். சோ அடுத்தும் வந்து என்ன ப்ரோக்ராமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, ஷெடியூல் ஃபுல்லா டான்ஸ் தான். ஆடுறவங்களுக்கு கால் வலிக்குதோ இல்லையா, பாக்குறவங்களுக்கு கண்ணு வலிக்கிற அளவுக்கு டான்ஸ் இருக்கு. சோ இப்போ டான்ஸ் தான், இப்போ டான்ஸ் தானாமா? சோ உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, எந்திரிச்சு ஆடுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாதர் வந்து பெர்மிஷன் தந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து விசில் அடித்த ஃபாதர் வேறல வெட்டுவாங்க, பாத்துங்க. யாரும் விசில் அடிக்காது. Thank you.
நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். Só que a profissão das minas é... Abusada, bitch, ela vai dar zero. Ela vai pingando. 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 Abusada, bitch, ela vai dar zero. Pera aí, é Boris, né? தூரம் நடந்தே அந்த நொடி தான் கவிதையை நிறவெல்லாம் வெளிச்சும் தந்தாய் என்ன மருந்தென்று வழியா வைத்தாய் நம்ம பாட்டு Good to go. சிறப்பாக நடனமாடிய நேரு பிளாக் மாணவர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக எழுத்தாளர் என்பவர் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தெரிவிப்பதற்கு பல்வேறு வகையான பாணிகளிலும் நுட்பங்களிலும் வெளிப்படுத்துபவர். அவ்வகையில் நம் இல்லத்து மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக போட்டிகள் நடைபெற்றன. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம் இது. பரிசுகளை வழங்கிட டாக்டர் ஸ்வாகின் ஆம்ப்ரோஸ் அவர்களை பணிவுடன் வேலைக்கு அழைக்கிறேன். இலக்கிய போட்டிக்கான பரிசுகளை ஓராரா வந்து பெற்றுக்கொள்ளும் வரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக ஆங்கில கட்டுரை போட்டி. ஆங்கில கட்டுரை போட்டிக்கான முதல் பரிசை பெறுபவர் வலரஸ் ஆல்பா அணியை சார்ந்த ஆடன் பெனிக்னஸ். Thank you.
வலரஸ் அல்பானியை சார்ந்த ஆடன் பினிக்னஸ் முதல் பரிசு, ஆங்கில கட்டுரை போட்டி இரண்டாவது பரிசு, ஹகுனா மேட்டாடா அணியை சார்ந்த எம் பென்னி, அடுத்ததாக தமிழ் எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் கட்டுரை போட்டி முதலாவது பரிசு பெறுபவர் மைட்டி டைட்டன்ஸ் அணியை சார்ந்த மனோஜ்குமார், இரண்டாவது பரிசு வலரஸ் அல்பா அணியை சார்ந்த எம் அருண்குமார், அடுத்ததாக ஆங்கில கவிதை போட்டி ஆங்கில கவிதை போட்டிக்கான முதல் பரிசை பெறுபவர் மைட்டி டைட்டன்ஸ் அணியை சார்ந்த எஸ் கில்பர்ட் ராஜ், இரண்டாவது பரிசை பெறுபவர் அணியை சார்ந்த வசந்தகுமார், அடுத்ததாக தமிழ் கவிதை போட்டி தமிழ் கவிதை போட்டிக்கான முதல் பரிசை பெறுபவர் வலரஸ் ஆல்பா அணியை சார்ந்த பாரத்வாஜ், இரண்டாவது பரிசை பெறுபவர் ஆல்பா மவரிக்ஸ் அணியை சார்ந்த எஸ் மகேந்திரன், அடுத்ததாக ஆங்கில சிறுகதை போட்டி ஆங்கில சிறுகதை போட்டிக்கான முதல் பரிசை பெறுபவர் ஆல்பா மெவரிக்ஸ் அணியை சார்ந்த எஸ் ஸ்ரீ ஹரிகரன், இரண்டாவது பரிசை பெறுபவர் ஹகுனா மட்டாட்டா அணியை சார்ந்த ஜே மேக்ஸ்வெல், அடுத்ததாக தமிழ் சிறுகதை போட்டி தமிழ் சிறுகதை போட்டிக்கான முதலாவது பரிசை பெறுபவர் வலரஸ் ஆல்பா அணியை சார்ந்த எம் அருண்குமார், இரண்டாவது பரிசை பெறுபவர் ஆல்பா மெவரிக்ஸ் அணியை சார்ந்த எஸ் மகேந்திரன். பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசுகளை வழங்கி சிறப்பித்த அருட்தந்தையர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. எமது எளிமையான அழைப்பை ஏற்று இவ்விழாவை சிறப்பிக்க வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதற்காக நமது இல்லத்தின் இயக்குனர் தந்தை லாரன்ஸ் பெனடிக்ட் சேசவை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பேராசிரியர் ஜே கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எம்இ, எம்பிஏ, எம்சிஏ, எம்எல், பிஹெச்டி. இவர் தமிழகத்தில் திமுக ஆட்சி அரியணை ஏறிய 1967 கூத்தன்குழி கிராமத்தில் ஆசிரிய பெற்றோருக்கு பிறந்தவர். சிறுவயதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சீக்ரெட் ஹார்ட் அசோகா வித்யாலயா, சென்ட் ஜோசப் ஹோலி ரெடிமர் போன்ற கல்வியில் சிறந்த பள்ளிகளில் பள்ளிக்கல்வி பயின்றவர். தொடர்ந்து அண்ணா, பெரியார், காமராஜர், சென்னை, கர்நாடகா மற்றும் வாஷிங்டன் பல்கலைக்கழகங்களில் முறையே முதுகலை கணினி பொறியியல் எம்இ, முதுகலை மனிதவள நிர்வாகம் எம்பிஏ ஹச்ஆர், இளங்கலை பௌதீக பட்டம், முதுநிலை கணினி பயன்பாட்டியல் எம்சிஏ, இளங்கலை சட்டம் எல்எல்பி மற்றும் முனைவர் பிஹெச்டி பட்டங்கள் பெற்றவர். சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் முதுகலை பட்டம் எம்எல் பெற்றது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி மாணவ பருவத்திலேயே சமூக அரசியல் தளங்களில் இயங்கியவர். 1990-91 ஐகப் மாணவ இயக்கத்தின் மாநில தலைவராக களமாடிய நேரத்தில் கூடன்குளம் அணுமின் நிலைய திட்டத்திற்கு எதிராக மாணவர்களை ஒன்று திரட்டி முன்னின்று எதிர்த்தவர். கலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் பேராசிரியராக பணிபுரிந்தவர். திராவிட இயக்க சித்தாந்தியத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவர். தமிழ் மீது கொண்ட காதலால் கணிப்பொறி குறித்து கனித்தமிழில் கணிப்பொறி என்றும்
என்றும் தமிழரின் விடியலுக்காக நீட் தேர்வு விலக்கு மற்றும் காவிரி பிரச்சனை குறித்து முடியும் தமிழா முடியும் என்றும் திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி குறித்து தமிழக பொருளாதாரம் என்றும் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசின் மோடியின் பொருள் முதல்வாதம் என்றும் ஆய்வு கட்டுரைகளை சிறு புத்தகங்களாக வெளியிட்டவர். திராவிட அரசியலில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவுசார் தளத்தில் இயங்கிக் கொண்டே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளராக தொலைக்காட்சி விவாதங்கள், கருத்தரங்குகள், மேடை பேச்சு போன்ற சித்தாந்த தளத்தில் களமாடி கொண்டிருக்கிறார். முரசலி நிறுவனத்தில் இருந்து வெளிவரும் தி ரைசிங் சன் என்ற ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரெஸ்பெக்டட் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் சார், we are very pleased to have you amidst us. Father Principal has shared a lot about you, though I do not have any personal experience with you. And he told me, as we were sitting in the stage, that you speak so eloquently, captivatingly, even at sometimes at length. We are very pleased to have you, and we look forward to listen to you. Over to you, sir. Hearty welcome. சிறப்பாக நடைபெற்ற சேவியர் இல்லத்தினுடைய 86வது சபோஷா 23 இந்த நிகழ்வினுடைய விருந்தினர் என்னோடு பங்கேற்றிருக்கக்கூடிய தலைவர் ஹென்றி ஜெரோம் அவர்களை, செயலர் புஷ்பராஜ் அவர்களை, எனது சீனியர் இன்றைய இந்த கல்லூரியின் முதல்வர் ஃபாதர் மரியதாஸ் அவர்களை, என்னோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நார்வியர் சகோதரர் ஸ்வக்கீம் அவர்களை, என்னோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரர் வில்சன் அவர்களை, பிளஸ் டூ படிக்கிற காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்னோடு தோளாக நின்று கொண்டிருக்கிற எனதருமை தோழன் செல்வன் அவர்களை, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அருமையாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரி இல்லத்தினுடைய இயக்குனர் ரெவரன் ஃபாதர் லாரன்ஸ் அவர்களை, அவரோடு உறுதுணையாக நின்று மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற பிரசாந்த் அவர்களே, டோனிக் அவர்களே, பாலா அவர்களே, கரோல் அவர்களே, இதையும் தாண்டி என் எதிரிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய லவ்லி ஜூனியர்ஸ், என்னுடைய அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்புகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன். எத்தனை வளர்ந்த குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று தெரியாது. தாயின் மடியில் மீண்டும் புரளுகிற ஒரு பாக்கியம். உள்ளபடியே நான் அந்த மனநிலையில் நிற்கிறேன். 1988-91 இந்த கல்லூரி வளாகத்தில் நான் படித்த அந்த காலமும், 2 காலம் இந்த சேவியர் இல்லத்தில் நான் பயணித்த அந்த காலமும் என் கண் முன்னால் வந்து போகிறது. உங்களோடு தத்துவத்தை பேசுவதா, அரசியலை பேசுவதா, இயங்கியல் கோட்பாட்டை பேசுவதா, நான் இலக்கியம் பேசுவேனா, எதை பேச என்று நான் நினைத்த போதெல்லாம் எதையும் பேச வேண்டாம், அனுபவத்தை பேசி சென்றால் போதும் என்பதாகத்தான் எனக்கு அந்த ஆசை இருக்கிறது. இங்கே பேசுகிற போது வரவேற்புரை கூறிய நமது
துணை இயக்குனர் சொன்னார்கள், சூரியன் தன் ஒளியை மறைத்துக் கொண்ட இந்த மாலை வேளை என்று மன்னிக்க வேண்டுகிறேன். உதய சூரியன் ஒருபோதும் தன் கதிர்களை மறைத்துக் கொள்வதில்லை. பூமி தாய்தான் தனது கிழக்கு பகுதியை அல்லது மேற்கு பகுதியை சுற்றி கொண்டு சூரியனை விட்டு மறைந்து விடுகிறாளே தவிர சூரியன் எவ்வளவு என்கிற காரணத்தினால் அந்த வரவேற்புறையில் இருந்து நான் என் மாணவ செல்வங்களை என்னுடைய ஜூனியர்களை நான் கவனித்த வரைக்கும் உள்ளபடியே நான் மிக்க மகிழ்ச்சியோடு நிற்கிறேன். ஏனென்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொன்னாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருப்பதுதான் இந்த சேவியர் இல்லத்திற்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதை இன்றளவும் நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருப்பது உள்ளபடியே நான் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேச நினைக்கிற போது சில நிகழ்வுகள் வருகிறது. என்னுடைய சீனியர் இங்கே இருக்கிற எனக்கு உண்மையிலே செல்லாத்தா, ஏன்னா அந்த பாட்டை போட்டா உங்களுடைய இன்றைய முதல்வர் உட்கார்ந்துருக்க மாட்டார், எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவார். ஏன்னா அன்னைக்கு படிக்கும் போது அவர் டான்ஸ் ஆடி மாறிக்கிட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுதும் அது ஞாபகத்திற்கு வருகிறது. ஏனென்றால் இந்த ஹாஸ்டல்ல இந்த ரூம் தான் ஃபாதர் அம்ப்ரோஸ், அதுக்கு நேர மேல அவரு, ஆப்போசிட்ல நான் இந்த ரூம். எதுக்காக எனக்கு இந்த ரூம் கொடுத்தார் ஃபாதர் அம்ப்ரோஸ் அப்படின்னா சொல்லுவார், உன்னை எப்பவுமே என் கண்ணில் வச்சுக்கிட்டே இருப்பேன், நீ சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஃபாதர்ஸோட அந்த அஃபெக்ஷன், அவர் ஃபாதர் அம்ப்ரோஸ் அவருடைய அந்த இன்னசென்ஸ். இதுக்கு பக்கத்து ரூம்ல வந்து என்னுடைய ஜூனியர் ஒரு பையன், திடீர்னு அவன் சத்தம் போட்டான், ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். சடி நேரம் 8:30 சடி நேரம். அப்ப ஸ்டீஃபன் இப்ப இருக்கிறா, ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார், அவரை அனுப்பி அவன் யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் பயம் இருக்கும், எப்பவுமே அது இயற்கை தானே, உள்ள வந்த உடனே ஒரு பயம், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோமே அது வேற. அப்புறம் அவன் பயந்துட்டான், இந்த மாதிரி ஃபாதர் கூப்பிடுற பயமா இருக்கு. அவன் பேர் வந்து ஜேசு, எங்க அப்பா பேரும் ஜேசு. நமக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட், நாங்க நீ ரூம்ல போய் உட்கார் அப்படின்னு உட்காருன்னு சொல்லிட்டு ஸ்டீவன்ட்ட சொல்லி விட்டேன், ஃபாதர் அம்ப்ரோஸ்ட போய் சொல்லு கான்ஸ்டன்டைன் சத்தமா இங்கிலீஷ் எஸ்ஏ படிச்சுட்டு இருக்காம சொல்லு போய் சொல்லு. அவன் ஸ்டீவன் ஃபாதர் அம்ப்ரோஸ்ட போய், ஃபாதர் கான்ஸ்டன்டைன் தான் இங்கிலீஷ் எஸ்ஏ சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்கான், வேற ஒண்ணு ஏ நீ டிஸ்டர்ப் பண்ணியா, அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாத, அவன் எப்போவாவதுதான் படிப்பான், விட்டு நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன ஃபாதர் அம்ப்ரோஸ். அதாவது அதுக்கு பிறகு நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வருது, அதாவது என்னடா இது ஃபாதர்கிட்ட போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்றது. ஆனால் அந்த இடத்திலும் கூட தவறான ஒரு சூழல் இருந்தும் கூட அது மாணவர்களினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று சொல்லுகிற போது அதை தட்டி கொடுத்து வளர்க்கிற உள்ளபடியே சொல்லுகிறேன், த சொசைட்டி ஆஃப் ஜெசியூட்ஸ் ரியலி யூ ஆர் கிரேட் ஃபாதர்ஸ். ஐ இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக் கொள்ள வேண்டும், சேவியர் கல்லூரி மட்டுமல்ல ஜெசியூட்ஸ் நடத்துகிற எந்த கல்லூரியிலும் இந்த ஒரு நட்பும் ஒரு தாயன்பும் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இந்த சேவியர் ஹாஸ்டல்ல உங்கள்கிட்ட வந்து அதிகமான அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா, நாங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கு, எந்த நிமிடமும் நாங்கள் சொல்வது எதுவும் உங்களுக்கு புதிதில்லை, அப்படி உங்களுக்கு அறிவுரைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என் மாணவ தோழர்களே, ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கை ஒருபோதும் உயர முடியாது. ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டால் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையில் தோற்று போனதாக வரலாறே கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்வதை விட உங்களைப் போல நான் உட்கார்ந்திருந்த போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்படின்னா, நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது இந்த சீஃப் கெஸ்டா வர்றவர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 நிமிஷத்துக்கு மேல இங்கிலீஷ் பேசி எந்த சீஃப் கெஸ்டையும் நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஓ இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு. தமிழ்ல பேச ஆரம்பிச்சா ஒரு பயக்கம் இருக்கும், அதுல என்ன மாதிரி கொஞ்சம் குரல் இருந்தா, அடடா இவர்கிட்ட இருந்து எப்படா த
தப்பிக்கிறது நிற்காது கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணமும் வரும். உங்களுக்கு அந்த எண்ணத்தை தர நான் விரும்பவில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் என்னை போன்று ஒரு சிறப்பு விருந்தினர் பேசுகிற போது, இதே சேவியர் கல்லூரி விடுதியில் அவர் அன்றைக்கு சொன்ன கருத்து இன்றைக்கும் என் மனதில், என் வாழ்க்கையை நான் செவ்வனே நடத்துவதற்கு பொறுப்பாக இருக்கிற காரணத்தினால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நெப்போலியன் போனபார்ட், தி கிரேட். உலகத்தில் எனக்கு தெரிந்து அவனை போல ஒரு திறமைசாலி, ஒரு நிர்வாக அதிகாரி, ஒரு அரசன் என்று சொன்னால் மனதிற்குள் உடனடியாக ஒரு துள்ளலை தரக்கூடிய ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது பிரான்சின் நெப்போலியன் போனபார்ட். அவர் சின்ன குழந்தையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஸ்கூல் படிக்கிறாரு. படிச்சு அந்த இதுல இப்ப நம்ம பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க, டிராமா மாதிரி நடிக்கிறாரு. நடிக்கும் போதே வீரனை போலதான் நடிக்கிறார். நடித்து பின்னாடி வந்து நாட்டினுடைய அதிபர் ஆகிறார். அதிபரான பிறகு ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய பாதுகாவலனை, மெய்க்காவலனை கூப்பிடுறார். குதிரையில ஏறுங்க, என் பின்னாடி வாங்க. கொஞ்சோண்டு ஒரு பையில பொற்குவியல், கொஞ்சம் காசு பணம் எடுத்துக்கிட்டு என் கூட வாங்க. நேரே கிளம்புறாரு. இவங்க யாருக்கும் என்னன்னு புரியல. என்னடா திடீர்னு வந்து ஒரு நெப்போலியன், ஒரு மாவீரன் அப்படியே டக்குன்னு குதிரையில கிளம்புறாரு அப்படி. நேரே அந்த குதிரை போகுது. போனா ஒரு பள்ளிக்கூடம் வாசல்ல போய் அவர் நிக்கிறார். அப்போ அங்க ஒரு, உங்க இப்போ அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியாது, நாங்க படிக்கும் போது கூட அது உண்டு. எப்பொழுதுமே அந்த கல்லூரி அல்லது பள்ளி பள்ளிக்கூடங்களினுடைய வாசலில் உட்கார்ந்து ஜவுமிட்டாயி அல்லனா இழந்த பழம் அல்லனா இந்த மாதிரி நம்ம மாணவர்கள் அப்ப சாப்பிடுற அந்த பொருட்களை வித்துக்கிட்டு இருப்பாங்க. என்னாலாம் எட்டனா ஒரு ரூபா அதிகபட்சம் அப்படி அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் அந்த கிளவி உட்கார்ந்துருக்கிறா. இவர் டக்குன்னு அந்த கிளவிக்கு போனா அந்த அம்மா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்களுக்கு பயம் என்னன்னா, நெப்போலியன் பத்திய எந்த அளவிற்கு நல்லது இருக்கிறதோ அந்த அளவிற்கு திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய மனிதர். அப்ப அந்த அம்மா பயந்து நிற்கிறாங்க. என்ன ஒன்ன பாட்டிமா, என்ன தெரியுதா உங்களுக்கு? அந்த அம்மா, உன்னை தெரியாம இருக்குமா ராசா, நீ உலக அறிஞ்ச மனுஷனாச்சு, இல்ல அதை தாண்டி உனக்கு ஏதாவது தெரியுதா? இல்லையா, எனக்கு தெரியல. நான் முதல்ல இத கையில போய் கையில இருந்த பணத்தை வச்சு கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்க மாதிரி, இல்ல நான் வாங்க மாட்டேன். இல்ல பாட்டிமா, இது உனக்கு சொந்தமானது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பல பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணி கிடைச்சிரும், அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் நான் ஏக்கமாக பார்த்தப்போ என்னை கூப்பிட்டு நீ எனக்கு மிட்டாய் கொடுத்துருக்க, அந்த கணக்கை நான் இதுவரைக்கும் தீக்கலை, இன்னைக்கு தான் தீக்கிறேன், என்னை மரியாதையோடு ஏற்றுக்கொள் என்று போன பார்ட்ஸ் அந்த தாயின் கையில் கொடுத்த அந்த நிகழ்வு எனக்கு சொல்லப்பட்டது. அன்றைக்கு எடுத்த மனதில் இருந்த அந்த நேர்மையும் அந்த உண்மையும் நன்றி மறவாத தன்மையும் தான் ஒரு மனிதனை நெப்போலியன் போனபார்ட் என்கிற வரலாற்று நாயகனாக மாற்றும் என்று சொன்னால், என் அருமை ஜூனியர்களே, உங்களிடம் இருந்து எத்தனையோ அலெக்சாண்டர்கள், எத்தனையோ போனபார்ட், ஏன் எத்தனையோ பெரியார்கள், எத்தனையோ அண்ணாக்கள், எத்தனையோ கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எழுந்து வாருங்கள் என்று உங்களை அழைத்து வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினரின் பேச்சிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் மறையாது என்று அவர் கூறினார். நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது, சிறப்பு விருந்தினரின் கண்களில் இருந்து ஃபாதர் ஆம்புரோஸ் மறைய மாட்டார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் வேண்டுமானால் மறையலாம். சிறப்பு விருந்தினரின் மனதிலிருந்து விடுதியின் நினைவுகளும், அவரின் கண்ணிலிருந்து நம்முடைய கௌரவ விருந்தினரின் நினைவுகளும் என்றும் மறையாது என்பதுதான் உண்மை. சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மைம் குழுவினர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். Thank you.
Thank you.
மகிழ்ச்சிக்கு நிழலாய் நான் வருவேன், உன் துன்பம் தீர்க்கும் ஒளியாய் நான் இருப்பேன். இப்படிக்கு அம்மா, காலங்கள் மாறினாலும் மாறாதது தாயின் அன்பு மட்டுமே. தலைமை குணம் அன்றைய தலைமுறையினருக்கும் இன்றைய தலைமுறையினருக்கும் இடையே கல்வி, சினிமா, வாழ்வியல் வேறுபாடுகளை நாம் சிந்திக்கும் விதமாக ஊமை நாடகமாக வெளிப்படுத்திய நம் விடுதி மாணவர்களுக்கு கைகளை தட்டி ஒரு நன்றியை சொல்லிடலாமா? அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுவக்கின் அம்ப்ரோஸ் அவர்களின் வருகை நம் அனைவரின் மனதிற்கும் நிறைவை தருகிறது. இது அவர் வாழ்ந்த இல்லம், அவர் நம்மில் ஒருவர், நம் அனைவருக்கும் முன்னோடி. அன்னார் அவர்களை அறிமுகப்படுத்த நமது துணை இயக்குனர் அருட் சகோதரர் டோமினிக் சேசவை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Happy evening to and all present here. On this joyful occasion, it's my great privilege to introduce you Dr. Swagin Ambrose, a specialist in Siddha medicine, Siddha Varma and Varma massage, the respected guest of honor of the day. Dr. Swagin hails from Nahakoil and currently practices medicine there. As mentioned by the MCs, Dr. Swagin is not a new person to this place or even to this campus. He is a proud alumnus of our 100-year-old esteemed St. Xavier's College. He pursued his undergraduate studies in the year 1982-85 in the Department of Botany. And during those years, he stayed in this very St. Xavier's Boys Hostel and was assigned the task of being the chairman of the hostel and enjoyed the cordiality and love that all of us enjoy now. After graduating botany, he invested a year at St. Xavier's College of Education, then B.Ed. College, during which he stayed at Bellarmine Hostel. Later on, he showed interest in Tamil medicine and took and developed his career on that stream. He is an ardent lover of Tamil language and often finds himself engaged in Tamil studies. He is currently writing a book, which he hopes to publish by April 23. Dear sir, we are happy at your presence here. We believe this to be a homecoming experience for you, and I'm sure your hearts will be filled with those Zaho days that carry vintage memories. As we welcome you to your own home, we request you to come forward and share with us your words of fellowship. Sir, please. மாலை சுட்டெடுத்து இரவின் மடியில் குளிர வைக்கும் இடைப்பட்ட வேளையில் வணக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதோடு அந்த வணக்கங்களுடன் வீட்டையும் வளர்த்த தந்தையர்களையும் உடன் பிறந்த சகோதரர்களையும் வாழ்த்தி வணங்கி என் சிறு சுற்றுரையை சமர்ப்பிக்கிறேன். வருங்கால இந்தியாவின் இதயமாக திகழும் மாணவ செல்வங்களே, அவர்களை உருவாக்கும் சேசு சபை சிற்பிகளே, 86 வருடத்திற்கு முன் பிறந்த தாயின் மடியில் 42வது பிள்ளையாக இங்கு பிறந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த பின் வளர்ந்தேன், நிறைவடைகிறேன்.
என்னை இந்த விழாவிற்கு வரவழைத்து பெருமைப்படுத்திய இளம் அருளின் தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கு முதல் நன்றி. அதிபர் அருள்தந்தை முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்களே, செயலர் அருள்தந்தை முனைவர் புஷ்பராஜ் அவர்களே, கல்லூரி முதல்வர் அருள்தந்தை முனைவர் மரியதாஸ் அவர்களே, அவர்களும் நானும் ஓரிரு ஒரு வருடம் முன்னால் அல்லது ஒரு வருடம் பின்னால் படித்திருப்போம் என்று நினைக்கிறேன். என் போன்று விடுதியில் வளர்ந்து பிறந்த திருமகன் கானிஸ்டன் ரவீந்திரன் அவர்களே வணக்கம். மாதம் ஒன்று கடந்தால் எனக்கோ வயது 60, மாதம் மூன்று கடந்தால் நான் இங்கு பிறந்தோ வருடம் 42. சேராக வந்தேன், தலை சேற்றை மாற்றி மாணவனாகிய பாலை மண்ணிது, பாலையை சோலையாக்கிய பாளையம்பதி மண்ணுது. என்னை வளர்த்த சேசு சபை அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்களை இவ்வேளை நினைக்க தோன்றுகின்றது. என் நினைவு உயர்வைகளால் உடல் உயர்வை இந்த மண்ணில் விளையாடியது. மன உயர்வை நான் விட்டு சென்ற இந்த விளாகத்தை மண்ணை பார்க்கும் போது மனதில் உயர்வை பிசுபிசுத்து ஒட்டுகிறது. அப்போதைய அருள் தந்தையர்கள், அருள் தந்தை ஜேம்ஸ், அருள் தந்தை விக்டர், முதல்வராக இருந்த அருள் தந்தை சவரிமுத்து, கடைசி வருடம் முதல்வராக இருந்த ஃபாதர் பாக்கியராஜ், துணை முதல்வராக இருந்த ஃபாதர் ஃபெலிக்ஸ், எங்கள் துறையின் சிறந்த ஒரு பேராசிரியர் ஃபாதர் மாணிக்கம், விலங்கியல் துறையில் இருந்த ஃபாதர் ஸ்டீபன் டிசோசா, ஆரோக்கியசாமி, எனக்கு ஆசிரியராகவும் எனது விடுதி காப்பாளராகவும் இருந்த ஃபாதர் ஆம்ப்ரோஸ், பிரிட்டோ ஆஸ்திரேலியா எனக்கு பிரிட்டோ ஆஸ்திரேலியா எனது காப்பாளராகவும், கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக இருந்த ஃபாதர் நூர்சாமி, அண்டைய ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் முதல்வராக இருந்த ஃபாதர் சீனிவாசன் மற்றும் பல பேராசிரியர்களின் ஆசான் சேவியர் ஆராய்ச்சி, ஆரோக்கியசாமி, அண்டோனி சாமி, ஜாண்டி பிரிட்டோ, நடராஜன், தமிழாசிரியர் ஆர் சி குமார், சீனிவாச ஐயங்கார், ஆங்கிலத்திற்கே பிறந்தவர், ஒழுக்கத்திற்கும் பிறந்தவர். 3 ஆண்டுகள் கலைக்கல்லூரிகளிலும் ஓராண்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்று முடித்த நான் என் சக வகுப்பறை மாணவர்கள் தற்போது இருக்கும் நிலையை சற்று உங்கள் முன்னால் நினைவு கூறுகிறேன். மருத்துவர்களாக இருக்கிறார்கள் பெரும் பொதுத்துறை பொது மருத்துவர் டாக்டர் ஆவடையப்பன், ஐஏஎஸ் அதிகாரி மிஸ்டர் சங்கர், ஹார்டிகல்ச்சர் ப்ரொஃபஸர் ஜெய்சங்கரோம், இந்திய விமானப்படை ஓய்வு லெப்டினன்ட் கமாண்டோ கே ஆர் சுப்பிரமணியம், அருள் திரவியம், தொழிலதிபர் ரமேஷ், ஆசிரியர் ஆண்டனி, செல்வகுமார் அவர்களை நினைக்கும் போது என் நெஞ்சில் வகுப்பறை பெஞ்சாக அமர்ந்திருக்கிறார்கள், இப்போதும் அமர்ந்திருக்கிறார்கள். விடுதி நண்பர்கள் ராஜ்குமார், ஜெயக்குமார், டிக்சன், செல்வகுமார் மற்றும் பலர் இந்த வளாகத்தில் அமைந்திருக்கும் 2 கல்லூரிகளுக்கும் சொந்தமான 3 விடுதிகளிலும் நான் தலைவனாக பணியாற்றி இருக்கிறேன், சேர்மன். நல்ல தலைவனாக அல்ல, அதிபர்களாலும் விடுதி காப்பாளர்களாலும் ஆசிரியர்களாலும் பல முறை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளேன், அனுபவமாக ஏற்றுக்கொண்டுள்ளேன். என் அன்பு பெரியப்பா இங்கு சகோதரர் பால் சின்னப்பன் பணியாற்றிக் கொண்டிருந்தார், அவர்களால் அவ்வப்பொழுது காப்பாற்றப்பட்டேன். இறுதி ஆண்டில் கல்லூரியை விட்டு வெளியேறும் போது கடைசி சந்திப்பு தாவரவியல் துறை வகுப்பறையில் அருள் தந்தை முதல்வர் பாக்கியராஜ் அவர்களால் கைதி எண் கூப்பிடுவது போல 181 எலும்பு என்றார். கைதி பெயர் சொல்வது போல் அழைத்து எழுப்பிவிட்டு, நீ எழும்பும் நாள் இன்று தெரியாது, எழும்பிய பின்தான் தெரியும் தூய சவேரியார் கல்லூரியின் மாண்பு.
அன்று அன்போடு கூறியது என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு என் நெஞ்சை இடித்தாலும் சற்றும் கடிந்து கொள்ளாத நான் இன்று எழும்பி நிமிர்ந்து நிற்கும் போது அதே அருள்தந்தை பாக்கியராஜ் அவர்கள் முதிய வயதில் ஏறத்தாழ 8 வருடங்களுக்கு முன் என் மருத்துவமனைக்கு வந்து என்னை பார்க்க காவல் இருந்து அவரை நான் பார்த்ததும் அழைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டேன் என பெருமைப்படுகிறேன். இப்பொழுது சென்னை முதல் குமரி வரை உள்ள சேசு சபை நிறுவனங்களில் இந்த சுவாக்கியின் அம்ப்ரோஸ் ஒரு பெயரை நிலைநாட்டியுள்ளான். அதற்கு சேசு சபை நிறுவன அருள் தந்தையர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம் என கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன், பெருமிதம் அடைகிறேன். இப்பொழுது இந்திய அளவில் பல்வேறு நகரங்களில் இருந்து சேசு சபை தந்தையர்கள் என்னிடம் வந்து சிகிச்சை பெறுகிறார்கள் என்பதை மிகவும் பெருமையாக கூறிக்கொள்ளுகிறேன். இவ்விடுதியின் விடுதி விழாக்களை நடத்தியது சாப்பாட்டு அறையில் பருவத்தின் கோளாறுகளின் விளையாட்டு, விடுதி விளையாட்டு மைதானங்களில் காட்டிய வீர சாகசங்கள் மனதில் நெருடி செல்வதை உணர முடிகிறது. மாணவ செல்வங்களே, ஒழுக்கத்தின் கருவூலம் சுய சவேரியார் கல்லூரியும் அதை சார்ந்த விடுதிகளும் அதன் ஆளுநர்களும் ஆசிரியர்களும் காப்பாளர்களும் தான். காலம் தவறாமை நம்பி சட்டையில் மேல் பட்டன் போடுவது, முகச்சவரம் செய்வது, நகம் வெட்டுதல், இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை படித்த பள்ளிக்கூடம் இது, நான் படித்த பள்ளிக்கூடம் இது. காலம் தவறாமைக்கு வேடிக்கையாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். காலையில் 7 மணிக்கு கல்லூரி வளாகத்திற்கும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஃபாதர் அம்ப்ரோஸ் இங்கிருந்து பார்ப்பார், அந்த ஹாஸ்டலில் இருந்த போது ஃபாதர் அந்தோணி சாமி பார்ப்பார். என்ன மாதிரி ஒரு சுத்தமான கிறிஸ்தவ ஆர்சி கிறிஸ்தவ கத்தோலிக்க குடும்பத்துல பிறந்தவன் இப்படியும் இருப்பான் சொல்லிட்டு அவங்க கதவுக்கு முன்னால வந்துதான் பட்டன் கொடுக்கும். கோயிலுக்கு போற அவசரம், போறதுங்க மரியா கண்டின். ஆனா பங்குவாலிட்டியில எப்படி முதல்ல எப்படி கத்துக்கிட்டேன், நானாவே பங்குவாலிட்டியை கத்துக்கிட்டேன். மாசு எப்ப முடியுதோ அவங்களோட சேர்ந்து மதிய கண்டில இருந்து சேர்ந்து பங்குவாலிட்டி. சோ வேடிக்கையான ஒரு தவறான ஒரு செயலாக இருந்தாலும் காலம் தவறாமையை கற்பித்த ஒரு விளாகம் இது. மாணவ செல்வங்களே, எனக்கு இன்னும் நாகர்கோவிலில் ஒரு திருமண நிகழ்ச்சி இருப்பதால் ஃபாதர் லாரன்ஸ் அவர்களை வேண்டி முன்கூட்டி முன் வரிசையில் வந்துவிட்டேன். எனக்கு இன்னும் நம்பிக்கை, 3 வருட பருவகால கல்வி பறவைகளுக்கு 3 × 3 = 9 3 முறையாக 9 வருடம் நான் வருவேன் விருந்தினராக உங்களில் ஒருவனாக. நன்றி, வணக்கம். நமது விடுதியில் விடுதி விழாவானது நிகழப்போகிறது என்பதை தெரிந்தவுடன் சிறப்பு விருந்தினர் யார் வருகிறார் என்று கேட்டேன். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சொன்னார்கள், வரப்போவது மருத்துவர் டாக்டர் ஸ்வாங்கின் ஆம்ப்ரோஸ், சித்த மருத்துவர் டாக்டர் ஸ்வாங்கின் ஆம்ப்ரோஸ். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, ஆனால் என் ஒருவனுக்கு தெரியும். அவர் பெயர் கேட்ட உடனேயே ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய முக புத்தகத்தில் யார் இந்த டாக்டர் ஸ்வாக்கின் ஆம்ப்ரோஸ் என்பதை பார்த்தேன். ஒரு எழுத்தாளர் என்பது அன்று எனக்கு தெரிய வந்தது. வைர வரிகளுக்கு சொந்தக்காரர், உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே வரிகளை மிகவும் செதுக்கி செதுக்கி எழுதியிருக்கிறார்.
அவருடைய பயவில் போட்டு எழுதியிருப்பார், கண் உடையும் வரை துணி துவைப்பவன் நான். அதற்கான அர்த்தம் எனக்கு தெரியல, சார்ட்ட தான் கேட்கணும். போயிட்டாங்க. சிறப்புரையாற்றிய நம்முடைய கௌரவ விருந்தினர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தயவு செய்து அவரின் முகப்புத்தகத்தை சென்று பாருங்கள். அப்படி ஒவ்வொரு வரிகளும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. சோர்வடையும் நேரம் களைத்து விடாமல் அதை தேர்வாக நினைத்து தீர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் வரை அயராது உழைப்பவர். முடியாது என்பது சிந்தனையின் பிழை, சிந்தனையை மாற்றுங்கள், அதுவே வெற்றியின் ஆரம்பம் என நமது கல்லூரியின் அனைத்து பொறுப்புகளையும் நிகழ்ச்சிகளையும் முதல் நபராக முன்னின்று தொடங்கி கடைசி வரை அனைத்து பொறுப்புகளையும் முழுமையாக நிறைவு செய்பவர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது கல்லூரியின் முதல்வர் தந்தை அருட்திரு மரியதாஸ் சேசபை அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே, மருத்துவர் சுவைக்கி நம்பரோஸ் அவர்களே, நமது கலைமணிகளின் அதிபர் அருள் முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்களே, நமது கல்லூரியின் செயலர் அருள் முனைவர் புஷ்பராஜ் அவர்களே, இந்த விடுதியின் இயக்குனர் துணை இயக்குனர் பெற்றோர்கள் எனதருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இந்த நாளிலே உங்களோடு இருப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு என்னுடைய சொந்த ஊருங்கிறது ரொம்ப தூரம், ஆனால் சபையில் சேர விருப்பம் தெரிவித்ததால் அங்கிருந்து இங்கு படிப்பதற்காக அனுப்பப்பட்டேன். திருச்சியை தாண்டி எங்கள் ஊர் ஜூன் மாதம் இந்த விடுதியில் வந்து சேர்ந்தா அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வீட்டுக்கு போவோம். இடையில போகவே முடியாது, ஏன்னா அப்பெல்லாம் பஸ் வசதி அதிகம் கிடையாது, ரோடு வசதி கிடையாது. சாயந்தரம் 9 மணிக்கு பஸ் எடுத்தோம்னா காலையில் 6 மணிக்கு திருச்சியில் போய் இறங்குவோம், அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் வீட்டுக்கு. இதனாலேயே வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஆக 3 வருடத்தில் மொத்தமாகவே நாங்கள் ஒரு 6 முறை தான் வீட்டிற்கு சென்றிருப்போம். அப்படி இருந்த காலம் மாறி இன்றைக்கு நீங்களெல்லாம் வார வாரம் ஏன் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு நாளும் மதியமோ அல்லது காலையிலோ கூட நீங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற வசதி இன்று அதிகரித்து விட்டது. இந்த விடுதியிலே என்னுடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்த்தென்றால் நிறைய பேச முடியும், இருப்பினும் காலத்தின் அருமைகிறதை மிக சுருக்கமாக பேச விரும்புகின்றேன். சிறப்பு விருந்தரை ரொம்ப சுருக்கமாக பேசிட்டார், அதனால நான் அதிகமாக பேசுறது தப்பு. இந்த விடுதியை நான் மீண்டும் மீண்டுமாக அசைபோட்டு பார்க்கிற பொழுது ஒரு தாய் அப்படிங்கிற ஞாபகம் தான் வருது. அருமையான ஒரு மைம் போட்டார்கள், நம்முன் கண் முன் நிறுத்தினார்கள். இந்த விடுதி என்னை பொறுத்தவரை தாயாகவே இருந்திருக்கிறது. இந்த விடுதியில் என்னை வழிகாட்டியவர்கள் நெறிப்படுத்தியவர்கள் எல்லாம் ஒரு தாய் உள்ளத்திலே ஒரு தாய் ஸ்தானத்திலே இருந்து வழிநடத்தியிருக்கிறாள் என்று உணர்கிறேன். குறிப்பாக 3 பேருமே, என்னுடைய சீனியர் மருத்துவர் அம்ப்ரோஸ், என்னுடைய இளையவர் திருவாளர் கான்ஸ்டன்டைன் அவர்கள், நான் நடுவில் மிக அருமையாக வளர்க்கப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். தந்தை அம்ப்ரோஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பார், ஆனால் பாசம் மிகுந்த மனிதர். எந்த அளவுக்கு பாசம் என்றால், மாணவர்கள் யாராவது பசியோடு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு பற்று பாசம் வெளிப்படுத்துவார். அவர்கள் பசியை போக்குவதற்குரிய ஒரு அருமையான மனிதர். அவரோடு இணைந்து பணியாற்றியவர் சகோதரர் பரஞ்சோதி அவர்கள், மிக உன்னதமான உள்ளங்கள் அவர்கள் எல்லாம். அதே போல நான் விடுதியில் இங்கு 2 வருடங்கள் இருந்த பொழுது எங்களை நெறிப்படுத்தியவர்கள் இன்றைக்கு குருவாக இருக்கிறவர் அருள் முனைவர் ஜோசப் ஆண்டோ அவர்கள், காலம் சென்ற அருள் முனைவர் ராஜரத்னம் அவர்கள், இவர்களெல்லாம் எம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பேராசிரியர்களும். எத்தனையோ நிகழ்வுகளை நான் உங்கள் கண்முன் கொண்டு வர முடியும், ஆனால் நாங்கள் எல்லாம் பாசத்திலே வளர்க்கப்பட்டோம். அந்த பாசம்தான் இன்று வரை எத்தனையோ உள்ளங்களை, அதிலும் குறிப்பாக நம்முன் படித்திருந்தாலும் நமக்கு பின்படுத்திருந்தாலும் நம்மை இணைத்து வைத்திருப்பதாக நான் பார்க்கின்றேன்.
ஒரு விளையாட்டுக்காக அவர் வந்து செல்லாத மாதிரிதான் சொல்லிட்டார். நான் கண்டிப்பா நான் ஒன்று சொல்லணும். நான் செகண்ட் இயர், அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர். அவர் சொன்ன மாதிரி அவர் கீழே அவருக்கு ரூமு, எனக்கு மேலே செகண்ட் இயரில் வார்டனுக்கு நேரம் மேலே. அந்த நேரம் ஒரு நாள் அந்த செல்லாத்தா மாதிரி தான், அது ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு நாள் அங்கே என்ன பண்ணுவோம்னா, ஒரு 9 மணிக்கு இப்போ ரம்ப்ரோஸ் அப்போலாம் பின் ட்ராப் சைலன்ஸ், 9:00 பார்த்தீங்கன்னா 8:30 இட் இஸ் பின் ட்ராப் சைலன்ஸ், நோபடி கேன் மூவ் அரவுண்ட். யார் அந்த நேரம் நடந்து வர முடியும்னா, அந்த ஸ்டீஃபனுங்கிற ஒரு கருத்துக்குள்ளிருக்கார், ஒல்லியாக இருப்பார், மிக அருமையான மனிதர், ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர் அம்ப்ரோஸ் வந்து வார்டன் ரூம் திறந்துருக்கோம், நாங்கள்லாம் தூங்க போகாமல் பேசாமல் நிற்போம். எதுக்கு நிற்போம்னா, ஃபாதர் அம்ப்ரோஸ் வந்து முந்திரி போகிறப்போ பாலும் சாப்பிடுவார். இதை செஞ்சு கொடுக்குறவர் அந்த ஸ்டீஃபன், அவர் ஒல்லியாக இருப்பார், ஃபாதர் அம்ப்ரோஸ் குண்டாக இருப்பார். இது ஒன்று. ஒரு நாள் இப்படி என்ன நடந்து போச்சுன்னா, ஃபாதர் அம்ப்ரோஸ் டேபிளில் வந்து ஃப்ளாஸ்கில் பால் இருக்கு, யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரம் இவர் திருவாளர் கான்ஸ்டன்டின் அவர்கள் அழைக்கப்பட்டார், உள்ள போயிருக்கிற அந்த நேரம் ஃபாதர் அம்ப்ரோஸ் வெளியே வந்துட்டாரு. ஏதோ நடந்து போச்சு, அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த உடனே மாட் இந்த ஸ்டீஃபனை கூப்பிட்டு அம்ப்ரோஸ் கேட்டா, இந்த பிளாஸ்க்ல இருந்த பால் எங்கன்னு கேட்டிருக்காரு. அவரு உடனே கான்ஸ்டன்டின் குடிச்சு போயிட்டாரு அப்படின்னு. அவர் அம்ப்ரோஸ் அந்த மனநிலை பாருங்கள். அப்ப ஸ்டீஃபனை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, பசியோடு இருந்தா அவங்க எதனால சாப்பிடுவாங்க, நீ ஏன் அவருக்கு கொடுக்கல, அவரா வந்து எடுக்கிற அளவுக்கு நீ எதை வச்ச, அதுதான் அவருடைய தாய் உள்ளமாக பார்க்கிறது. பசியோடு வந்த அனைவருக்கும் எந்த நேரத்திலும் ஏதாவது வழங்கி பசி ஆற்றக்கூடிய ஒரு அருமையான மனிதராக பார்க்கிறேன். நான் நாயகர்கள்லாம் யாபகர்களாகலாம் அந்த சாப்பாட்டில் சாப்பிடும் பொழுது கூட வந்து நிற்பார். விழுதி இயக்குனர் ஃபாதர் அம்ப்ரோஸ், பரஞ்சோதி கூட வந்து நிற்பாங்க. சாப்பிட்டு கடைசி பையன் முடிக்கிற வரையிலும் செல்லுகின்ற ஒரு அருமையான உள்ளங்கள். அதே போல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, திருவாளர் புஷ்பராஜ், அங்க வருவதற்கு முன்பாகத்தான் அவரை இறந்திருக்க, 2017 இறந்துட்டு. அருமையான மனிதர், கடமை உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த உடனுழைப்பாளர் நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிற அருமையான ஒரு உள்ளமாக பார்க்கிறேன். ஆக இந்த விடுதி என்னை வளர்த்தெடுப்பது எதில் என்றால், பாசத்தோடு இருக்க வேண்டும், கடமை உணர்விலும் பொறுப்புணர்விலும் இருக்க வேண்டும். இவை மூன்றிலும் நாம் எப்பொழுதெல்லாம் விலகி வாழ்கிறோமோ அப்பொழுது நாம் நம்மளுடைய மனிதநேயத்திலிருந்து விலகி வாழ்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மனித வாழ்க்கை கடமை உணர்வையும் பொறுப்புணர்வையும் பாசத்தையும் நட்பையும் உறவையும் இந்த உலகத்திலே தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்கிற அருமையான அந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த வளாகம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் இன்றும் நான் பின்பற்றி வர விரும்புகிறேன். எனவே நிச்சயமாக இந்த வளாகம் உங்கள் அனைவரையும் பாசத்திலும் நட்பிலும் கடமை உணர்விலும் பொறுப்பிலும் வளர்த்தெடுக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு காலமாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்புடனும் பாசத்துடனும் பாராட்டி, இது ஒரு நிகழ்வுகள் இன்னும் அதிகமாக நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும், பாசத்திலே வளர்த்திருக்க வேண்டும், உறவிலே உருவாக்க வேண்டும், உருவாயிருக்கின்ற உறவை தக்க வைத்து நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்குமே இந்த வளாகம் நமக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய முதல் தந்தை அவர்களுக்கு நன்றி. விளையாட்டு என்பது வேகமும் விவேகமும் கொண்டது. தூய சவேரியர் இல்லத்தில் மிகவும் ஆர்வமாக விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க ஊக்குவிக்கும் நேரம் இது. பரிசுகளை வழங்கிட நம் அதிபர் தந்தை ஹென்றி ஜெரோம் சேசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளின் விவரம், வெற்றி பெற்ற அணியின் கேப்டன் மட்டும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மைட்டி டைட்டன்ஸ். வெற்றி பெற்ற மாணவர்களை கைத்தட்டி ஊக்குவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செகண்ட் பிரைஸ் ஆல்பா மேவரிக்ஸ். பாஸ்கெட்பால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேலரஸ் ஆல்பா.
செகண்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. வாலிபால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. வாலிபால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. செகண்ட் பிரைஸ் ஆல்பா மேவரிக்ஸ். பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. செகண்ட் பிரைஸ் வேலரஸ் ஆல்ஃபா. ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆல்ஃபா மேவரிக்ஸ். செகண்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. PUBG first prize Mighty Titans. Second prize Alpha Mavericks. Free Fire first prize Valorous Alpha. Second prize Alpha Mavericks. செஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹக்குனா மட்டாட்டா. செகண்ட் பிரைஸ் மைட்டி டைட்டன்ஸ் ஜோஷுவா சாமுவேல். மைட்டி டைட்டன்ஸ் கேரம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேலரஸ் ஆல்ஃபா. Second prize Mighty Titans Gilbert Raj Manoj. Taka for first prize Hakuna Matata. Second prize Valorous Alpha. Push-ups first prize Mighty Titans Jagadish. Second prize Hakuna Matata. Thank you for it. பரிசுகளை வழங்கி சிறப்பித்த அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக என்ன பண்ண போறாங்க மாணவர்கள்? ஸோ இந்த 86வது வருஷம் ஹாஸ்டல் டே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல்னால நம்ம இந்த பிரிட்டோ ஹாஸ்டல்லிருந்து வந்திருக்கிற மாணவிகளை வந்து அன்போடு வரவேற்க. சும்மா சொல்லிப்பாங்க. ஏன்னா இப்படி பொண்ணுங்களோட பல்ல அழிச்சுட்டு பாக்குறீங்க. சரி சரி, டைம் ரொம்ப சாப்பிட போவோம், கிளம்பிடுவோம். சரி ரைட்டு. ஃபன்னி டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணுங்க இல்லைங்கிற குறைய தீக்கிறக்காக பாம்பேல இருந்து ஸ்பெஷலா இறக்கியிருக்கோம். ஸோ ஃபன்னி டான்ஸ் வழங்குறதுக்காக நம்ம பாய்ஸா கேர்ள்ஸான்னு தெரியல, பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாங்க நேத்தே பார்த்துட்டோம் பொண்ணுங்கதான். அப்பப்ப தட்டுங்களா, எவனும் தட்ட மாட்டேங்கிறானுங்களா? ஐயோ
ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി. എന്റെ മതത്തെ മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ കെ നായർ, എന്റെ നാദം ചണ്ട, എന്റെ അടം കലകരി. மனசப்படுக்க வச்சு வெள்ள போர்வ போத்துற நானே கடவுள் முதலும் முடிவுனாய் நானே இருக்கிறேன் மக்களின் துன்பங்கள் கண்டேன் அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன் தாழும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தே யாரை நான் யாரை நான் ஜனம் நேர் விருப்பம் தளபதி படத்துல இருந்து யமுனை ஆற்றலே பிளீஸ் யமுனை ஆற்றலே காற்றிலே புத்தரோடு தானாட பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவை ஆதையோ வாட இரவு போனது பகல் போனது திருச்சபைக்கு நன்றி. ஜானாகிய நீ ஏஞ்சலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் சம்மதம். எதுக்கு எத்தனை சம்மதம்? பொறு கொடுப்பாங்க. அதுகொண்டு யானை இருக்கு
நீ வெளியில வந்தா நீல கண்டா, என் பங்கு உள்ள வந்தா நீ உப்பு காட்டா. அடுத்தபடியாக மாணவர்களுக்குள் மறைந்து இருக்கும் கலை திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக நடனம், இசை, ஓவியம் போன்ற போட்டிகள் நம் சேவியர் விடுதியில் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நேரம் இது. பரிசுகளை வழங்கிட சேவியர் கலைமணிகளின் அதிபர் தந்தை ஹென்றி ஜெரோம் சேசா அவர்களை மேடைக்கு பணிவுடன் அழைக்கிறேன். கலை நிகழ்வு போட்டிக்கான பரிசுகளை ஒவ்வொருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக கலர் பெயிண்டிங் வண்ண ஓவிய போட்டி. வண்ண ஓவிய போட்டிக்கான முதலிசை மைட்டி டைட்டன்ஸ் அணியினர் யஸ்வந்த் பாலாஜி என்பவர் பற்றி சொல்கிறார். இரண்டாவது பரிசாக ஹகுனா மட்டாட்டா அணியை சார்ந்த ஆர் விஷ்ணு என்பவர் பெறுகிறார். ஆர் விஷ்ணு ஹகுனா மட்டாட்டா அணியை சார்ந்தவர். அடுத்ததாக ஃபேஸ் பெயிண்டிங் முக ஓவிய போட்டி. முக ஓவிய போட்டிக்கான முதல் பரிசை மைட்டி டைட்டன்ஸ் அணியினர் ஆர் ஆதித்யன் பெற்று செல்கிறார். இரண்டாவது பரிசு பி அனிசந்தர் பெற்று செல்கிறார். அடுத்ததாக ஃபேன்சி ட்ரெஸ் ஆடம்பரமான ஆடை போட்டி. இதில் முதலாவது பரிசை மைட்டி டைட்டன்ஸ் அணியினர் மேக்ஸன் ராஜ் தலைமையிலான அணியினர் பெற்று செல்கின்றனர். இரண்டாவது பரிசாக ஹகுனா மட்டா அணியை சார்ந்த ஜான் டேனியல் அணியினர் பெற்று செல்கிறார்கள். அடுத்ததாக சோலோ சிங்கிங் தனிப்பாடல் போட்டி. தனிப்பாடல் போட்டிக்கான முதல் பரிசை ஆல்பா மர்ரிக்ஸ் அணியை சார்ந்த கலை திலகன் என்பவர் பெற்று செல்கிறார். கலை திலகன். இரண்டாவது வரிசை வளரஸ் அல்பா அணியை சார்ந்த ரிமிஜியஸ் கெமிலஸ் என்பவர் பற்றி சொல்கிறார். அடுத்ததாக குரூப் சிங்கிங் குழுப்பாடல் போட்டி. குழுப்பாடல் போட்டிக்கான முதல் பரிசை மைட்டி டைட்டன்ஸ் அணியை சார்ந்த எஸ் ஹில்பர்ட் ராஜ் அணியினர் பற்றி சொல்கிறார்கள். இரண்டாவது பரிசு வளரஸ் அல்பா அணியை சார்ந்த ஹரிராம் அணியை சார்ந்தவர்கள் பெற்று செல்கிறார்கள். அடுத்ததாக ஃபோக் டான்ஸ் கிராமிய நடனம். கிராமிய நடனத்துக்கான முதல் பரிசை வளரஸ் அல்பா அணியை சார்ந்த அருண் அணியினர் பெற்று செல்கிறார்கள்.
வளர சல்பா எம் அருண் அணியினர். இரண்டாவது பரிசு ஆல்வா மவரிக்ஸ் அணியை சார்ந்த சஞ்சய் அணியினர் பெற்று செல்கிறார்கள். இரண்டாவது பரிசு ஆல்பா மவரிக் அணியை சார்ந்த பி சஞ்சய் அணியினர். அடுத்ததாக ஃபியூசன் டான்ஸ் மேற்கத்திய நடனம். மேற்கத்திய நடனத்திற்கான முதல் பரிசு பெற்று செல்பவர் ஆல்பா மவரிக்ஸ் அணியை சார்ந்த ஸ்ரீஹரிகரன் அணியை சார்ந்தவர்கள். ஆல்பா மவரிக்ஸ் ஸ்ரீஹரிகரன் அணியை சார்ந்தவர்கள். இரண்டாவது பரிசு தட்டி செல்பவர் வளரஸ் ஆல்பா அணியை சார்ந்த சகாய ஆண்டோனி அணியை சார்ந்தவர். பரிசு வாங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. விடுதியில் சாப்பாடை முடிந்தாலும் பரவாயில்லை, நான் நிகழ்ச்சியை முடித்து கொடுத்து விட்டு தான் போவேன் என்று அடம்பிடித்து உட்கார்ந்திருக்கும் மதிப்பர் தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரவொலிகளை எழுப்புவோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு வீடியோ, மாணவர்களின் வில்லங்கமான செயல்களை வீடியோவாக காண்போம். பன்னி வீடியோ. பொய் வாழ்வா அறிய தீர்வா இல்லவோ வாழ்வில் மவனே எல்லாம் வழிய விடு தலைவன் ஆண்டவே வழிய விடு வழியில நின்னாலுமே போயிடுவான். Thank you.
நேரு கிளப் பாய்ஸ் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது. ஒரு பரி ஓடாதே Hey, 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 hey,
நல்லவேளை சீஃப் கெஸ்ட் வந்து இப்ப இங்க இல்ல, இருந்தாலும் என்ன நினைச்சிருப்பாங்க? கண்டிப்பா நம்ம படிக்கும் போது காலே ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் தான் நம்மள வழி நடத்துச்சு, இப்ப இவனுங்க தான் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்டா படாத பாடுபடுத்துறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அடுத்ததாக நமது விடுதியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தினந்தோறும் நடைபெற்றது. அதற்கான சான்றிதழை வழங்க வருமாறு நம் கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Now we would like to honor Brother Johnson, who is pursuing his BEd studies in the College of Education. He has been the resource person who designed and taught our first year brothers the communicative English course. We would like to honor him for his lovely service. Thank you.
நம் கல்லூரியின் வைபத்தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Good evening to all of you. ரொம்ப டயர்டா இருப்பீங்க எல்லாரும். இருந்தாலும் on my behalf and on behalf of all the Jesuits, நான் இந்த சேவியர் உள்ள விடுதியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்களாம் நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக அதனுடைய இயக்குனர் ஃபாதர் லாரன்ஸ் பெனடிக்ட் அவர்களுக்கு, அவரோடு தோள்படுத்து உதவி கொண்டிருக்கின்ற இயேசு சபை இளவர்கள் மற்றும் உதவி இயக்குனர்கள், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரியா ஒரு 300-400 பையங்களை வச்சு நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப கஷ்டமான வேலைன்றது தெரியும். இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, அதே சமயத்துல இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். அதனால அவங்க வந்து மனமு வந்து இந்த பணியினை ஏற்று இருக்கின்றார்கள். அது எதற்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு கல்லூரிக்கு வந்து ஒரு விடுதி இருக்கிறது சாதாரணமா எல்லா இயேசபை கல்லூரிகளிலும் இருக்கும். அந்த விடுதியில் இருக்கின்ற மாணவர்கள் பின்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு இன்றைக்கு எவ்வாறு திரு கான்ஸ்டன்டைன் பேசினாரோ, திருவாளர் ஸ்வக்கி நம்பரோஸ் பேசினாரோ, அதே போல 10 வருடங்கள் கழித்து நீங்களும் பேசுவீர்கள் இந்த விடுதியை பற்றி. அன்னைக்கு அவரு பீட்டர் அல்போன்ஸ் சார் வந்து நம்ம குதிர ஒரு மீட்டிங்ல பேசும்போது அவர் சொன்னார், இன்னைக்கும் எனக்கு அன்சரைக்கு வந்து எனக்கு லூயிஸ் சேவியர் ஃபாதர் தட்டி எழுப்புறது மாதிரி அவர் உணர்றேன் அப்படின்றாரு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விடுதி பல ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடுதியாக இருக்கும். அதனாலதான் இது வந்து வெறும் விடுதின்னு சொல்லாம சேவியர் இல்லம் சொல்றோம். இந்த ஹோம் அவே ஃப்ரம் ஹோம், நம்ம ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுல இருக்கிறது மாதிரியே தான் இந்த இடம் இருக்கும். நீங்க நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியுது. ஒரு பக்கம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பயங்கர ஜாலியா, ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் இருந்தாலுமே அதர் சைட் யூ வில் பி லேர்னிங் லாட் ஆஃப் வேல்யூஸ் ஹியர் விச் வில் பி லீடிங் யூ இன் யுவர் ஃபியூச்சர். அதுதான் நம்மளுடைய பிற்காலத்துல நம்ம இந்த இடத்துல இருந்து கற்றுக்கொண்டு சென்றதா இருக்கும். நம்ம படித்த பாடங்கள் கூட ஒருவேளை சமயங்கள்ல மறந்து போயிருவோம், என்னன்னே தெரியாது. ஆனா இந்த விடுதியில நடக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். அதுக்கு இந்த விடுதி வந்து உதவி செய்திருக்கும். கட்டாயம் இங்கே நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற நட்பு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே நாங்க எல்லாரும் ஒண்ணு அப்படின்ட்டு அந்த உங்களுடைய யூனிஃபார்ம் போட்டது, யூனிஃபார்ம் மாதிரியா அந்த டிஷர்ட் நல்லா இருக்கு, அந்த மாதிரி எல்லாருமே போட்டு இருந்ததுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பேதங்களை கொண்டிருக்கின்றது கிடையாது, ஒரு மாதிரியா வித்தியாசங்கள் கொண்டிருப்பது கிடையாது. எல்லாருமே ஒண்ணு, எல்லாருமே இந்த கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே சமயத்தில் இந்த விடுதியை மிகவும் சிறப்பு விதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர், உதவி இயக்குனர்கள், உங்களுடைய உடன் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நம்முடைய சவேரியார் இல்லத்தின் உடன் பணியாளர்களை கௌரவிக்கும் நேரம் இது. தந்தை அதிபர் தந்தை அவர்களை நம் சகோ உடன் பணியாளர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரு ஜெயசிரத்திரம், திரு ராமர், திரு ராமசுவாமி, திரு ஜெயசிரத்னராஜ், திரு ராமர், திரு ராமசுவாமி,
திரு ஜோசப் கெனடி. திரு செல்வராஜ். திரு தாமஸ். திரு செந்தில். திரு ஆரோக்கிய சேவியர். திரு அந்தோணி. திரு ஆரோக்கியம். Thank you, dear Father Hector. அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றி. சவேரியார் கல்வி நிறுவனமோ சவேரியார் விடுதியோ நாட்டுப்புற கலைகளுக்கு பஞ்சமே இல்லை. அவ்விதத்தில் ஆஸ்கர் விண்டிங் பாடலான நாட்டுக்கூத்து பாடலுக்கு போட்டியாக நம் மாணவர்களின் நாட்டுக்கூத்து ஆட வருகிறார்கள். நாட்டுப்புற மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இளைஞர்களும் நன்னோரின் ஆசியும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம். இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம். Thank you.
ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. ஏய் அர்ரா, என்னப்பா இந்த குத்துக்கு இந்த குத்துக்கு ஆயிரம் சம்பரி அடைச்சுக்கிட்டு இருக்கான். மோடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி கரகம், குச்சிப்புடி, ஒயிலாட்டம்,
சிலம்பாட்டம் காவடின்னு கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த வித்தையும் இறக்கிருக்காங்க. அவங்களுக்காண்டி இன்னொரு கைது. அடுத்ததாக நகைச்சுவை நடனமாட வருகிறார்கள் நம் இல்ல மாணவர்கள். எத்தனை தடவடா ஒரே ஒரு குத்த குத்து போவோம். உடனே போய் கேரள பார்த்து சொல்லுங்க. Yeah.
நேரம் நல்ல நேரம் நின்று பாயுது காமம் வேடும். என்ன பாட்டு இது? ஒரு குத்து பாட்ட போடு. Open Gangnam Style. Gangnam Style. Op, 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 op. Open Gangnam Style. Gangnam Style. Op, 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 op. Open Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 op. Open Gangnam Style. Hey, sexy lady. மாட்டி வச்சிருக்கிறது இடங்களா இருக்கும், இருக்க முடியாது. நகைச்சுவை நடமாடிய மாணவர்களுக்கு தங்களின் கரவழிகளின் மூலம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம் இல்லத்தின் துணை இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நம் கல்லூரியின் அதிபர் தந்தை அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். இத்தனை முறை வேணாலும் நீங்கள் என்னை மேலே குறிப்பிடுங்கள், நானும் சலிக்காமல் வருவேன் என்று வீரநடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார் நம் அதிபர் தந்தை. துணை இயக்குனர் பாலா அவர்களை மேடை கலைக்கிறோம். டொனிக் கரல் பிரசாந்த். பிரசாந்த் டொனிக் கரல். கரல் நாட் ஹியர். லாயலா பிளாக் கேடிக்கு நன்றி. Dear Father Rector, dear parents, dear assistant directors, and my students, நேற்றுக்கு முந்தைய நாள் ஒரு மதியம் ஒன்றே போல நான் கல்லூரியிலிருந்து நம்முடைய இல்லத்துக்கு வந்தேன். அறிமுகம் இல்லாமல் மேடை ஏறிய தந்தைக்கு ஒரு அறிமுக வார்த்தை. அனைவரும் கொஞ்சம் அந்த அறிமுகத்துக்கு அப்புறம் தந்தை அவருடைய பேச்சை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்றேன். ஓவர் டு எம்சி. பிஜிஎம் போடுங்கப்பா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இதயம் தாங்கும் இதயம். இவர் வருகையில் அரங்கம் அதிரும். நமது இல்லத்தின் பாசத்தலைவன், கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பவர், புன்னகை மன்னன், அழகிய தமிழ் மகன், தன்னம்பிக்கை நாயகன், மாணவர்களின் கரகோஷத்தால் அரங்கையை அதிர வைப்பவர் நமது பாசமிகு இயக்குனர் தந்தை லாரன்ஸ் மினிடிக் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த மாதிரி பில்டப் எல்லாம் தேவையில்லை. நான் நேற்றுக்கு முதல் நாள் நம்ம கல்லூரியிலிருந்து நம்ம இல்லத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்ப உண்மையிலே நம்ம இல்லத்தினுடைய அழகிய தமிழ் மகன் கோபி நின்றார். கோபியும் கோபியோட அம்மாவும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கோபி இருக்காரா? கோபியோடைய அம்மா என்று சொன்னாங்க.
அப்பா அவனா சும்மா பார்த்தேன், கோபியை பார்த்தோம்னா அம்மாட்ட பேசினேன். அம்மா சொன்னாங்க நான் இவனை முதல் ஆண்டுல விடுதிக்கு கூட்டிட்டு வரும்போது நான் விட்டுட்டு கிளம்பும்போது அழுதானா இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்பி வரேன்னு என்னோட வர்றதுக்கு ரெடி ஆகிட்டே இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். இப்ப கல்லூரியில விடுமுறை விட்டாலும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி ஏதோ ஒரு கஸ்மாலம் கத்திக்கிட்டு இருக்குது. ரைட். அந்த மாதிரி இது ஒரு சில நேரத்துல இது ஒரு நரி கூட்டம் அப்படின்னு எனக்கு தோணும். சில நேரத்துல இந்த பாண்டிங் பட்டிஸ் சொல்றது மாதிரி ஒரு நண்பர்கள் கூட்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு நான் இந்த இல்லத்தினுடைய ஒரு போக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க பண்ற லூட்டி சேட்டை அதெல்லாம் ஒரு விதம், அது இந்த வயதுக்கே இந்த வயதுக்கே உரியது. இன்னொரு விதத்துல ஒரு சில மாணவர்கள் பொறுப்பை உணர்ந்து வளர்கிற விதம். இந்த தம்பி மாதிரி கூட நான் படிக்கிற நேரத்துல இல்லை அப்படின்னு மனசுல என்ன தோன்றும். அந்த விதத்துல இந்த விடுதியில ஒரு சிலர் உருவாகி வருகிற விதம். நம்ம இந்த தம்பியை பார்த்தோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம ஹாஸ்டல் டேக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வரக்கூடிய எல்லா தகுதியும் பக்குவத்திலையும் ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பல நண்பர்களை தம்பிகளை பார்க்க முடியும். எப்போதுமே இந்த இல்லத்துல ஒரு மாதிரி மகிழ்ச்சி தரை புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். காலையில 6 மணிக்கு பார்த்தாலும் எக்ஸசைஸ் இருக்கும், 8:30 பார்த்தா பாஸ்கெட் பால் இருக்கும், வாலிபால் இருக்கும், ஈவினிங் பாஸ்கெட் பால் வாலிபால் இருக்கும். இங்க 2 மணிக்கு வந்து இந்த இடத்துல ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருப்பீங்க, ஷட்டில் விளையாண்டுகிட்டு இருப்பீங்க. ஒரு மாதிரி ஆற்றல் அப்படியே கரை புரண்டு ஓடுகிற ஒரு இளம் ஒரு ஒரு இடம் இந்த இடம். இளம் தம்பிகள் தங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை கல்வியிலும் சரி பிற அன்பு பணிகளிலும் சரி இந்த வருஷம் நம்ம நிறைய காரியங்கள் செய்தோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அளப்பரியது, மிக மிக பெரியது. எனக்கு பல நேரத்துல மனசுல தோணும் இந்த மாதிரி ஒரு 300 தம்பிகளை வச்சுட்டு இந்த திருநெல்வேலி டவுனையே அப்படியே ரணகலமாக்கலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி அந்த மாதிரி திறமைகள் ஆற்றல்கள் எண்ணங்கள் உங்கள் மத்தியில இருக்குது அப்படிங்கறத எனக்கு பல நேரத்துல தோன்றும். இதே உணர்வோடு பாண்டிங் பட்டிஸா சகோ பாய்ஸா நம்ம ஹாஸ்டலா நச்சுனு ஜோரா சம்முன்னு நம்ம வாழ்க்கை தொடர்ந்து போக வேண்டும். All of us will ever be happy and continue to shine and search, grow and glow. And I want to thank personally to all those lovely chellams. இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகளா இருக்கலாம் அல்லது ஆடல்கள் பாடல்கள் இதை வடிவமைத்தம் எம்சிஸா இருக்கலாம், குயர் மெம்பர்ஸா இருக்கலாம். நேற்று நைட்டு நான் 2 மணிக்கு படுக்க போனேன், 3 மணிக்கு திருப்பி வந்தேன். 3 மணிக்கு நம்ம பையன்கள் இங்கிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விதத்துல நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் இது நம்மளுடைய ஹாஸ்டல் என்ற விதத்துல காலையில 4 மணிக்கெல்லாம் தூங்க போன தம்பிகள் இருக்கிறீர்கள். ஸோ உங்களுடைய இந்த மாதிரி செயல்பாடுகள் உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. என் சார்பாக என்னுடைய தம்பிகள் அனைவருக்கும் எனது பாசமான நன்றிகள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்ப சாப்பிட விடுவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கீங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்ததாக மீண்டும் ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ். இது முடிஞ்சோடனே நீங்க எல்லாம் சாப்பிட போக முடியாது. அதுக்கப்புறம் நன்றி உரை இருக்கு, பரிசு வழங்குதல் இருக்கு. வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடும் மாணவர்களை மேடை கலைக்கிறேன். மீண்டும் மீண்டுமா அன்பு தாய்மார்
பார்ப்பவர்களே மற்றும் பிஸியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங். Samara Monita Saúde Olimpia. மன்னர் மன்னா, என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடு, பாடி தொலையும். ஆண்டாளே, ஏன் ஆண்டாளே? கோபால், பாத்ரூம் வரை வந்துட்டீங்களா? கோபால், எனக்கு உடம்பு சூடாகிவிட்டது, சற்று தனித்துட்டு வருகிறேன். இறக்கம் செடியோட இறக்கி பிடிச்ச மோம், அந்த சாங் பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ல போகும்போது அந்த பாட்டு ஓடும். இறக்கம் செடியோர இறக்கி பிடிச்ச மாம் தெரியாது.
இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க மாப்பிள நான் சொன்ன புள்ள நிலவு பண்ணுதுன்னு இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்திய காந்தி பிளாக் மாணவர்களுக்கு நன்றி. நாம் அனைவரும் எதிர்பார்த்ததை விடவும் இவ்விழா மிகவும் விமர்சையாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நேரம் இது. நன்றி உரை வழங்க வருமாறு மூன்றாம் ஆண்டு மாணவர் ஆடன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். A very warm good evening to one and all gathered here. It's my pleasure and duty to thank everyone on this special day. First and foremost, I express my thanks and prayers to the Almighty who has showered His abundant blessings and graces for the smooth conduct of this program. We extend our heartfelt thanks to our dear Reverend Father Henry Jerome S.J., our Rector, Reverend Father Pushparaj S.J., our Secretary, and Reverend Father Maridas S.J., our Principal.
Dear fathers, your unwavering support and encouragement towards the hostel has always been instrumental in providing us with the comfortable and conducive environment for our academic and personal growth. We are grateful for your gracious presence. Thank you, dear fathers. On behalf of the XABASHO family and everyone gathered here, I would like to extend our heartfelt gratitude to our chief guest, Professor Dr. Constantine Ravindran, and the guest of honor, Dr. Suvaki Ambrose, for their valuable presence amidst us. I would like to record my profound gratitude to our hostel director, Reverend Father Lawrence Benedict S.J., for his support and guidance towards the hostel. XABASHO loves you, Father. I would also like to thank all the Jesuit fathers and brothers who have come over here to share our joy and happiness on this special day. Thank you so much, dear fathers and brothers. I would like to express our appreciation to all our assistant directors who have been working tirelessly behind the scenes for the smooth conduct of today's function. Your hard work and dedication are commendable. Thank you, dear ADs. A special thanks to the organizing committee who put in a tremendous effort to make this event possible. I would also sincerely thank the Inigo Boys Club for beautifully arranging and organizing the Holy Month in the morning. I would like to place my heartfelt gratitude to Mr. Benny and Mr. Balagangadharan for preparing the annual report for this academic year. A special thanks to our co-workers whose tireless efforts and commitment towards maintaining the cleanliness and orderliness of the hostel have provided us with a comfortable and safe environment. I would like to thank all the parents who are with us today. I would also like to thank our students for their remarkable performance, like dance, music, and various cultural programs. Your enthusiasm and hard work have made this event memorable for all of us. I would like to thank Vinayagam Decorations and Nitya Sounds and Lights for their wonderful cooperation towards the smooth conduct of the program. Thank you so much. In conclusion, once again, we would like to thank everyone who contributed to the success of this event. Thank you. Hello. The overall results of the XABASHO Blitz 2023. The fourth place goes to Hakuna Matata. The third place goes to Alpha Mavericks. And the second place goes to Valaris Alpha. Valaris Alpha. And the first place goes to Mighty Titans. Thank you.
We go for supper now. We go for dinner. Please go for dinner. Then DJ will begin at 10 o'clock. Please stop and go for dinner. We will begin DJ at 10 o'clock. Thank you.